கர்த்தர் நல்லவர். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விசையாக வாழ்த்துதல் சொல்லி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சொல்லுங்களேன், கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்களேன். வாய் திறந்து சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாம் விசுவாசம் விசுவாசத்தில் குறைந்து போனவர்களாக இருந்தாலும் கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசுவார். இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட இடைப்படுவார். நம்முடைய தேவன் பேசாத கல்லோ மரமோ அல்ல, பேசும் தெய்வமாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு பேசும்போது ஒரு திட்டவட்டமான நோக்கத்தோடு பேசுகின்றார். ஏதோ அவருக்கு நேரம் கழிக்கணும், நேரத்தை கழிக்கணும், அதற்காக நம்மகிட்ட பேசுறதுக்காக ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறது கிடையாது. கர்த்தர் நம்மோடு ஒரு வார்த்தை பேசுவார், ஆனால் தம்முடைய மனதிலே அதை குறித்த ஒரு திட்டத்தோடு கூட நம்மளோட பேசுகின்றார். அந்த திட்டம் என்ன? நம்முடைய தீமைக்கு எதுவான திட்டம் அல்ல, நம்முடைய சமாதானத்துக்கு எதுவான திட்டத்தை தான் ஆண்டவர் மனதில் வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் சூறாவளி வீசிக்கொண்டிருக்கலாம், இன்றைக்கு அப்பா நமக்கு போட்டு பேச போகிறதான வார்த்தையானது நம்முடைய சூறாவளி அதட்டுகிற வார்த்தையாக இருக்க போகிறது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்க போகிறது. இன்றைக்கு நம்ம சொல்லணும், ஆண்டவரே என்னோடு பேசும் ஆவியானவரே, என்னோடு கூட இடைப்படுங்க ஆவியானவரே, என்னோடு கூட இடைப்படுங்க. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? ஆண்டவரே இன்றைக்கு வார்த்தை எனக்குள்ளே ஆழமாய் செல்லட்டும், என்னுடைய வார்த்தை என் வாழ்க்கையில் இருக்கிறதான அலங்கோலமான சூழ்நிலைகளை மாற்றட்டும். ஆண்டவரே ஒழுங்கின்மையாய் வெறுமையாய் இருள் அடைந்திருக்கிறதான சூழ்நிலைகளை பகுதிகளிலே உம்முடைய வார்த்தை ஊடுருவி சென்று வெளிச்சம் உண்டாகட்டும். ஆண்டவரே வாழ்க்கையில் உம்முடைய பார்வையிலே நன்மையாக இருக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி மனதின் ஆழத்திலே நீங்கள் ஜெபிப்பீர்களானால் அந்த எண்ணத்தோடு கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும் போது கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளாக கிரியை செய்ய ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆவியான நம்மளுடைய இடைப்பட உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளை செய்திக்கான தலைப்பு என்னவென்றால், தராசிலே வைக்கப்பட்ட வாழ்க்கை. தராசிலே வைக்கப்பட்ட வாழ்க்கை. ஹல்லேலூயா. இந்த தராசு என்பது ஒரு ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தவிர்க்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒன்று, நாம் தேவன் தராசிலே நாம் நம்மை நாம் வைத்து பார்க்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த தராசிலே நாம் வைக்கப்படுவோம். நாம தராசிலே நம்மை நாமே வைக்காவிட்டால் நாம் ஒரு நாளிலே அந்த தராசிலே வைக்கப்படுவோம். இந்த தராசு என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவரும் செய்ய வேண்டிய, ஒவ்வொரு தேவ பிள்ளையும் செய்ய வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த வருடத்தினுடைய இறுதிக்கு வந்துவிட்டோம். இந்த வருடத்தினுடைய இறுதிக்கு வந்துவிட்டோம். ஏறக்குறைய மிச்சம் இருக்கிறது ஒரு 14-15 நாட்கள் தான். இந்த 14-15 நாட்களிலே ஆண்டவுடைய பாதத்திலே ஆண்டவுடைய சமூகத்திலே நம்மை நாமே அந்த தராசிலே வைத்து, கர்த்தருடைய தராசிலே வைத்து நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த தராசிலே நம்முடைய வாழ்க்கையில் குறைவுபடுகிற காரியங்கள் என்னென்ன இருக்கிறது என்பதை நாம் செய்து அதை கண்டுபிடித்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் பெரிய பெரிய பாதகங்களை எல்லாம் நான் செய்ய போவது கிடையாது. ஆனாலும் கூட நம்ம இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் சொல்லுவாங்க, எரர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய மிஸ்டேக்ஸ்லாம் இல்லை, ஒரு எரர்ஸ், ஒரு 5 எரர் 10 எரர்னு சொல்லுவாங்க. அந்த எரர் கூட நம்மகிட்ட இருக்கக்கூடாது. ஏன் தெரியுங்களா? இந்த புத்தாண்டுக்குள்ளே நம்ம பிரவேசிக்க போகிறவர்கள் நாம் கத்தத்தருகிறதான அனைத்து ஆசீர்வாதங்களையும் பாத்திரவான்களாய் தகுதியானவர்களாய் எந்த ஒரு நிபந்தனை எந்த ஒரு தங்கு தடையின்றி அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அதற்காக தான் இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிறார். நம்மை நாமே தராசிலே வைக்க எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? ஆண்டவரே என்ன இந்த தராசில் வச்சு பார்ப்பேன், ஆண்டவரே என்னை நான் தராசிலே வைத்து பார்க்குவேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க? இங்கே இருக்கிறவங்க அப்படிப்பட்டவங்களை மாத்திரம்தான் உண்மையாகவே கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. எந்த இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு கடைக்கு போங்க, சலுகை தருகிறார்கள், அது கீழே ஒரு ஸ்டார் போட்டு சொல்லுவாங்க, கண்டிஷன்ஸ் அப்ளை, நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறது. அந்த நிபந்தனை தாங்க இந்த தராசு. அந்த தராசில் அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு வரும்போது தான் நமக்கு பாக்கியங்கள். எத்தனை பேர் கர்த்தர் தருகின்ற நிபந்தனைக்கு உட்பட ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறதான அந்த நிபந்தனைக்கு நான் உட்படுகிறேன் என்று சொல்கிறவங்க மாத்திரம் கைகளை உயர்த்துங்களேன். அப்போ பாரு, அப்படிப்பட்டவங்க நிச்சயமாய் கர்த்தர் தரப்போகிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்குவீர்கள். கர்த்தர் தரப்போகிறதான பாக்கியங்களை உங்களோட வாழ்க்கையிலே நிச்சயமாக நடக்கும். மற்றவர்கள் அந்த பாக்கியங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அப்போது சொல்லுவீங்க, கர்த்தருடைய தராசிலே என்னை வைத்து பார்த்தேன், கர்த்தருடைய தராசில் வைத்து என்னை ஆராய்ந்து பார்த்தேன், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை ஆளுகை செய்து ஆராயும்படியாக அவருடைய ஸ்கேனிங் ஐஸ் அவரை உற்று
உற்று பார்க்கிறதான, என்னை ஆராய்கிறதான, உற்று நோக்கிறதான அந்த எக்ஸ்ரே கருவியினுடைய அந்த கதிர்வீச்சையும் தாண்டி அதிசக்தி வாய்ந்த அந்த கதிர்வியை என்னுடைய இருதயத்துக்குள்ளாக ஊடுருவி பாய செய்து எனக்குள்ளாக இருக்கிறதான அசுத்தங்கள், எனக்குள்ளாக இருக்கிறதான தேவையில்லாத காரியங்கள், கசடுகள் எல்லாவற்றையும் நீக்கும்படியாக என்னை நானே முழுவதுமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்றவங்க எத்தனை பேர் இன்றைக்கு நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆழமான கிரியை நடப்பித்து நாம் வருகின்ற புத்தாண்டுக்குள்ளாக பிரவேசிக்கும் போது கர்த்தருடைய பாக்கியங்களை, நன்மையான காரியங்களை நாம் அனுபவிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு போகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய புத்தாண்டிலே நாம் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாய் மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் வாழ வேண்டும். அவருடைய பார்வையிலே தகுதியானவர்களாக, ஆண்டவருடைய பார்வையிலே ஏற்றவர், அவருடைய பார்வைக்கு அவருடைய அங்கீகரிப்பை பெறுகிறவர்களாக நாம் மாறும்படியாக இப்படிப்பட்ட தராசிலே வைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியமா இருக்கிறது. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே என்னைய தராசில வையுங்கப்பா, ஆவியானவரே என்னோட பேசுங்க ஆண்டவரே. இந்த தராசில வைக்கப்பட்ட வாழ்க்கையை குறித்து ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள், உங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நீதிமொழிகள் 11:1, 16:11, 20:23. கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது, சுமுத்திரையான நிறைக்குள்ளோ அவருக்கு பிரியம். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது, சுமுத்திரையான நிறை. சுமுத்திரையான என்று சொல்லும்போது சரியான, அதிலே அதாவது ஒரு கிலோ அந்த எடை உள்ள ஒரு அந்த கல் இருக்குமானால் அது ஒரு கிலோ தான் இருக்கும். அதில் 900 கிராமோ அல்லது 1100 கிராமோ இல்லை, சரியான சுமுத்திரையான நிறைகள். நீங்கள் தராசை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தராசில் ரெண்டு தட்டு இருக்கும், ஒரு தட்டில் கல் இருக்கும், அந்த வெயிட், அந்த இரும்பு இருக்கும், ஒரு கிலோ அந்த இது இரும்பு இருக்கும், எடைக்கல்னு சொல்லுவோம் நம்ம. அது சுமுத்திரையான கர்த்தருடைய எடைக்கல் மாத்திரம் சுமுத்திரையானது, அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இன்றைக்கு நம்முடைய உலகத்திலே பார்க்கும்போது எத்தனையோ பேர் அது வேறு விதமாக மாற்றிடுறாங்க, ஆனால் கர்த்தருடைய நிறைக்கல்லோ சுமுத்திரையான நிறைக்கல்லாக இருக்கிறது. 11:11 சுமுத்திரையான நிறைக்கோலும், சுமுத்திரையான நிறைக்கோலும் தராசும் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. பையில் இருக்கும் நிறைக்கல் எல்லாம் அவருடைய செயல், அவருடைய செயல். 20:23. வெவ்வேறான நிறைக்கற்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள், வெவ்வேறான நிறைக்கற்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள். கள்ளத்தராசு நல்லதல்ல, கள்ளத்தராசு நல்லதல்ல. இன்றைக்கு ரெண்டு தராசு இருக்கிறதுங்க, ஒன்று கர்த்தர் வைத்திருக்கிறதான தராசு, இன்னொன்று கள்ளத்தராசு. இன்றைக்கு கள்ளத்தராசு பிசாசு கையில் இருக்கிறது. அவன் கள்ளத்தனமாக நம்ம நீதிகரிக்க நம்மை நாமே நீதிகரித்து கொள்ளுவோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்பட்டு விடுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற தராசு என்ன சொல்லணும் தெரியுங்களா, நீங்களே நியாயம் தீர்த்து கொள்வீர்கள், ஆனால் உங்களை நீங்கள் நீதிகரிக்கப்படுவீர்கள். சரி, இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய முதலாவது குறிப்பு இந்த தராசிலே வைக்கப்பட்ட வாழ்க்கை. தராசிலே வைக்கப்பட்ட வாழ்க்கையிலே முதல் கருத்து, நாம் இந்த ஆண்டவருடைய ஆண்டுக்கு முன்பதாக அந்த தராசிலே வைக்கப்படுதல் என்று சொல்லும்போது கவனிக்க வேணும். தராசிலே வைக்கப்படுகிறது என்று சொல்லும்போது ஆண்டவருடைய அங்கீகரிப்பை பெறுகிறதை குறிக்கிறது. அங்கீகரிப்பை பெற வேண்டுமானால் நாம் முதலாவதாக நாம் எப்படி எப்படி இருக்கணும்னா, நியாயமானவர்களாக இருக்க வேண்டும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன், நியாயமானவர்களாக இருக்க வேண்டும். ஒரு தேவ பிள்ளை அநியாயம் செய்கிறவர்களாக இருக்கவே கூடாது. ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, கர்த்தருடைய விசுவாசின்னு சொல்கிறவங்க அநியாயம் செய்யக்கூடாது. அநியாயம் செய்தல் என்று சொல்லும்போது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க, மனிதனை ஏமாற்றி விடலாம், சமுதாயத்தை ஏமாற்றி விடலாம், அரசாங்கத்தை ஏமாற்றி விடலாம். லைசன்ஸ் இல்லாத பைக்கை ஓட்டிடலாம், அங்கே இருக்கிற ஆர்டிஓ இல்லைனா அது இருந்தாலும் அப்படியே நம்ம தப்பிச்சு போயிடலாங்க. ஆனால் ஒரு உண்மையான தேவ பிள்ளை கர்த்தர் பார்க்கிறார், என்னுடைய என்னை பார்க்கிற ஆர்டிஓ, இங்கே வெளியில் இருக்கிற வெள்ளைச்சட்டை காக்கி பேண்ட் போட்டுருக்குற கிடையாது, மேலே இருக்கிறவர் தான் என்னுடைய ஆர்டிஓ. டிக்கெட் பஸ்ஸில் டிக்கெட் எடுக்காமல் போகிறேன்னா அங்கே போகிற பஸ் கண்டக்டர் எனக்கு, அவர் எனக்கு அங்கே இருக்கதான என்னை கண்காணிப்பறல்ல, என் ஆண்டவர் என்னை கண்காணிக்கிறவராக இருக்கிறார். ஒரு உண்மையான தேவ பிள்ளை யாரை தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நீதிபரராக, ஒரு நியாயாதிபதியாக, ஒரு ரெஃப்ரியாக, ஒரு அம்பையராக வைப்பார் என்றால் ஆண்டவர் பார்க்கின்றார். ஆண்டவர் பார்க்கின்றார். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவர் என்ன பார்க்கிறார்? ஒரு நாள் ஒரு ஓவிய கலைஞர்கிட்ட போயிட்டு கேட்டாங்களாம், ஐயா மிக அருமையாக எங்களுடைய பள்ளி நிர்வாகத்தினுடைய உயர் அதிகாரியை நீங்கள் அழகாக செதுக்கி விட்டீர்கள், அவருடைய 100 ஆண்டு விழா கொண்டாட வேண்டும், ஆகினாலே இந்த சிலையை நாங்கள் இப்போதே எடுத்துக்கொண்டு போகிறோம் என்று சொன்ன உடனே அவர் சொன்னார், இல்லை இல்லை கொஞ்சம் பொறுத்துருங்க, 2 நாள் கழித்து வாங்க. 2 நாள் கழித்து வந்த உடனே சொல்கிறாங்க, ஐயா அப்படியே தத்ரூபமாக அப்படியே
உரிச்சு வச்ச மாதிரி அப்படியே தத்ரூபமாக இருக்குதுங்க ஐயா, நாங்கள் கொண்டு போகிறோம், இல்லை இல்லை இன்னும் ஒரு அரை நாள் காத்துருங்க. அப்போ இவங்களுக்கு அந்த அதிகாரி வந்து கேட்டாரான், ஐயா அப்படி என்ன தான் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க, இல்லை தலைக்கு மேலே அந்த முடியில அந்த கோடு நான் சரியாக போடலை. அப்போ அவங்க சொன்னாரா, தலையை யார் ஐயா பார்க்க போகிறா, அந்த முடியை யார் பார்க்க போகிறா, இது நிறைய அந்த ஸ்கூலுக்கு மேலே தான் இதை வைக்க போகிறோம். அப்போ சொன்னாராம், நீங்களாம் பார்க்க மாட்டீங்க, மேலே ஒருத்தர் இருக்கிறார் என்னை உண்டாக்கினவர், அவர் பார்க்கணுமே, அவர் பார்த்து நான் செய்த இந்த செயலை அங்கீகரிக்கணுமே, நான் நியாயமானவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு அந்த அறிஞர் சொன்னார். அருமையான சகோதரி சகோதரியே, இன்றைக்கு நாம் நியாயமானவர்கள் என்று ஆண்டவர் முத்திரை போட முடியுமா? இன்றைக்கு நாம் நியாயமானவர்கள் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் நமக்கு முத்திரை கொடுக்க முடியுமா, அங்கீகரிக்க முடியுமா? இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களாய் நாம் மாறினால்தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாய் நாம் மாற முடியும். தயவு செய்து சொல்லி புரிஞ்சு கொள்ள பாருங்க, மனுஷனை ஏமாற்றிடலாங்க, உற்றார் உறவினரை ஏமாற்றலாம், ஏன் சொந்த மனைவியை ஏமாற்றலாம், கணவனை ஏமாற்றலாம், ஆண்டவரை ஏமாற்றிட்டு நம்மால் ஆசீர்வாதமாக இருக்கவே முடியாது. கர்த்தரை ஏமாற்றி விட்டு நம்மை தான் நாம் ஏமாற்றி கொள்கிறோம் ஒழிய கர்த்தரை நம்மால் ஏமாற்றவே முடியாது. நான் ஆண்டவரை ஏமாற்றிடுவேன் சொல்றேன், உண்மையே தன்னை தானே ஏமாற்றி கொண்டு இருக்கிறான் ஒழிய கர்த்தரை யாராலும் ஏமாற்ற முடியாது. இன்றைக்கு சொல்லணும், ஆண்டவரே அப்பா நீர் என்னை பார்க்கிறீர், நான் நியாயமானவனாய் நடந்து கொள்ள வேண்டும், அநியாயமானவனாய் நான் நடந்து கொள்ளக்கூடாது. லேவியராகவும் 19 அதிகாரம் 36 வசனத்திலே இப்படியாக வேதம் சொல்லுகிறது, சுமுத்திரையான தராசும் சுமுத்திரையான நிறைக்கல்லும் சுமுத்திரையான மரக்காலும் சுமுத்திரையான படியும் உங்களுக்கு இருக்க வேண்டும். நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவர் முன் வைக்கிறது பாருங்க, ஆண்டவர் சொல்றத பாருங்க, தெல்லம் தெளிவாய் சொல்றாரு, சுமுத்திரையான தராசு, சுமுத்திரையான நிறைக்கல், சுமுத்திரையான மரக்கால், சுமுத்திரையான படி உங்களுக்கு இருக்க வேண்டும், நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். இங்க ஆண்டவர் என்னத்தம்மா சொல்றாரு, அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன சொல்றாரு தெரியுங்களா, நீங்க எகிப்து தேசத்தில் இருந்த போது உங்களுக்கு அநியாயமாய் நடத்தப்பட்டது, உங்களுக்கு அநியாயமாய் கொடுக்க பட்டது, இன்றைக்கோ நீங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டீங்க, உங்களோடு கூட இருக்கிற அந்நியர்கள், உங்களோடு கூட இருக்கிறதான பரதேசிகள், அவர்களுக்கு நீங்கள் எஜமான்களாக இருக்கிறதுனால நீங்க அவர்களுக்கு அநியாயமாய் நடத்த வேண்டாம். அவர்களுக்கு தராசிலே போடும்போது சுமுத்திரையான தராசிலே கொடுங்கள், சுமுத்திரையான நிறைக்கல்லை வைத்து கொடுங்கள், சுமுத்திரையான மரக்காலிலே அளந்து கொடுங்கள், சுமுத்திரையான படி அளந்து கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர். அருமையான சகோதரி சகோதரி, நம்முடைய கைகள் சுத்தமாக இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய கைகளிலே கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே, நாம் கர்த்தருக்கு முன்பதாக மனிதர்களிடத்திலே கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே நம்முடைய கைகள் தூய்மையானதாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அசுத்தமான கைகளோடு கூட இருப்போமானால் கர்த்தர் தருகிறதான பாக்கியங்களை ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே இழந்து போய்விடுவோம். ஆண்டவர் ஒரு அழுக்கான கரத்திலே தம்முடைய பரிசுத்தமான பரம ஆசீர்வாதத்தை ஒரு நாளும் கொடுக்கவே முடியாது. அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, இன்றைக்கு அப்பா அம்மாவை ஏமாத்திடலாம், உங்களுடைய ஸ்கூல் டீச்சர்ஸை ஏமாத்திடலாம், அல்லது உங்களுடைய சண்டே ஸ்கூல் உங்களுடைய யூத் டீச்சர்ஸ் கிட்ட கூட நீங்கள் பாசாங்க பண்ணிடலாம். ஆண்டவருக்கு முன்பதாக உங்களுடைய வாழ்க்கை ஓப்பன் புத்தகமாக இருக்கிறது மறந்துடாதீங்க. உங்களுடைய புத்த வாழ்க்கையானது திறந்த புத்தகமாக இருக்கிறது. ஆண்டவர் உங்களுடைய சிந்தையில் ஓடுறதை பார்க்கிறாரு. நம்ம செய்கிறதா நீங்கள் மற்றவங்க பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க, செய்கிறத வேணால் மனுஷன் பார்க்கலாம், ஆனால் மனதில் ஓடுற சிந்தனைகள் இருக்கிறது ஆண்டவர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். மனிதனுடைய எண்ணங்களை அப்படியே ஸ்கேன் பண்ணி அந்த ஸ்கேனை எப்படி விதமாக பார்க்கிறாரு, அது ஒரு இமேஜினேஷனாக பார்க்கல, அது ஒரு செயலாகவே ஆண்டவர் பார்க்கிறார். ஆகினால் தான் மத்தேயு 5:28 சொல்றார், ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்த்தால் அவரோட நீ விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லுகிறார். அதை ஒரு செயலாக பார்க்கிறார். நாம் மனதில் நினைக்கிறதை கர்த்தர் ஒரு செயலாக காண்கிறார். நாம் கர்த்தருக்கு முன்பதாக நியாயமானவர்களாக இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு முன்பதாக நியாயமானவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அப்பா நம்ம பார்த்து சொல்கிறாரு, அநியாயமானவர்களாக இருக்காதீங்க, நான் நியாயமானவர், என்னுடைய சாட்சி உங்கள் கையில் இருக்கிறது, அப்பாவுடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட நாம் எவ்வளவாய் நியாயமானவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை இது வரைக்குமாக ஆண்டவரே நான் எந்தெந்த விதத்தில் எந்தெந்த இடத்துல நியாயம் தவறி போயிருப்பேனோ அதை எனக்கு சுட்டி காட்டுங்கப்பா, நான் திருத்தி கொள்ளுகிறேன் அப்படி சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீங்களான்னா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதித்து உங்களை நிரப்பி தம்முடைய வல்லமையினாலே கிருபையினாலே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து இது வரைக்கும் அனுபவித்திராத பாக்கியங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டுதான் போவீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பா என் கைகள் சுத்தமா இருக்கணும். எல்லா காரியங்களும் பாருங்க, சுமுத்திரியான தராசு கொடுக்கிற காரியம் கைகளை சம்மந்த முடியாது, நிறைகள் சம்மந்த எல்லாம் நம்முடைய செயல்களை சம்மந்த முடியாது. நம்முடைய கை நம்முடைய செயல்கள்
தூய்மையானதாக இருக்க வேண்டும், நம்முடைய செயல்கள் தூய்மையானதாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்ல முடியும் உங்களுடைய செயல்கள் தூய்மையாக இருக்கதா? கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் அலசி பாருங்கள், உண்மையாகவே வாழ்க்கை தூய்மையானதாக இருக்கிறதா? ஆண்டவர் உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய கைகளின் கிரியைகளை குறித்து நாம் நியாயமானவர்களாக தான் இருக்கிறோம் என்பதை குறித்து கர்த்தர் ஸ்டாம்ப் போட முடியுங்களாங்க, முத்திரை போட முடியுமா? இன்றைக்கு கவர்மெண்ட்டுக்கிட்ட ஏமாற்றி ஐஎஸ்ஓ 9000 அந்த முத்திரையை வாங்கிடலாங்க, பெட்டி கொடுத்து பணத்தை கொடுத்து வாங்கிடலாம். அப்பாவுடைய அப்ரூவல் வேணும்னா, அவருடைய அங்கீகாரம் வேணும்னா, அந்த பரலோகத்தின் ஐஎஸ்ஐ முத்திரை வேணும்னா, நாம் நியாயமானவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும், அநியாயமானவர்களாய் நாம் நடந்து கொள்ளக்கூடாது. நாம் இன்றைக்கு இந்த ஆண்டில் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நம்ம யாரையாவது ஏதோ ஒரு விதத்தில் கொடுக்கல் பண விஷயத்திலோ சரி, அல்லது மற்ற ஏதோ பொருளிலும் சரி, ஆண்டவரே நான் யாரையாவது நான் தெரியாதோ தெரிந்தோ நான் ஏதாவது ஒரு விதத்தில் நான் தகாத கருத்தை செய்திருப்பேனால் நான் இன்றைக்கு மனம் வருந்துகிறேன், நான் அதை எவ்வளோ சீக்கிரம் கொடுத்து தீர்ணமோ அதை நான் கொடுத்து தீர்கிறேன் ஆண்டவரே. அப்படி மாத்திரம் இன்றைக்கு தீர்மானம் பண்ணி நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள், கர்த்தருடைய அளவில்லாத ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையிலே புரண்டோடு என்பதை அடிய தாழ்மையாக சொல்லுகிறேன், உறுதியோடு சொல்லுகிறேன். ஏனென்றால் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுகிறான். பரிபூரண ஆசீர்வாதங்கள், சாதாரண ஆசீர்வாதம் கிடையாது, பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுகிறான். ஏனென்றால் அவன் நியாயமானவன், உண்மையானவன், உண்மையானவன். எத்தனை பேரால் சொல்ல முடியும், ஆண்டவரே நானும் உண்மையா இருக்கணும்ப்பா, நானும் உண்மையா இருக்கணும் ஆண்டவரே, நானும் உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி அப்பா. நம்மை நாமே ரெண்டாவது குறிப்பு, இந்த தராசில வைக்கப்பட்டது வாழ்க்கையை குறித்த ரெண்டாவது குறிப்பு, நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். எதை குறிக்கிறது தராசில வைக்கப்பட்ட வாழ்க்கை? எதை குறிக்கிறது என்றால், நம்ம நியாயமானவர்களாக இருக்க வேண்டும் மாத்திரம் இல்லை, நம்ம நம்மை ஆராய்ஞ்சு பார்க்கணும், நிதானித்து பார்க்க வேண்டும். வேதம் சொல்கிறது, அல்ல நம்மை நாமே நாம் நிதானித்து அறிந்தால், 1 கொரிந்தியர் 11:31 வாசிக்கின்றோம், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். யோசித்து பாருங்க, நம்ம நிதானித்து பார்க்க வேண்டும். ஒரு நாள் அம்மா நல்ல ருசியுள்ள பதார்த்தத்தை செஞ்சு வச்சிருக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்க நல்ல கிரவுண்டில் விளையாடிட்டு ஆட்டம் போட்டுட்டு சட்டை சேக்க சேக்கையாக உள்ளே வரேன், வந்த உடனே அம்மா ரொம்ப அருமையான வாசனை இருக்குது, எனக்கு பிளேட்டில் சாப்பாடு போடுங்க. அம்மா சொன்னாங்க, முதல்ல போய் கையை காலை கழுவிட்டு வா, அப்புறம் தான் சாப்பாடு. முதல்ல கையையும் காலையும் கழுவிட்டு வாப்பா, அப்புறம் தான் சாப்பாடு. அம்மா கையை காலை கழுவிட்டு வந்து சொல்கிறதுக்கான காரணம், அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுனால இல்லை, சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையை காலை சுத்தம் பண்ணிட்டு வாப்பா. அப்போ அந்த பிள்ளை பார்க்குறான், தன் கையை அப்போ தான் பார்க்குறான், தன் கையும் காலையும் பார்க்குறான், ஐயோ அழுக்காக இருக்குது. நேராக போயிட்டு வாஷ்ரூமில் போயிட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு வந்து அம்மா அவனுக்கு அழகான ஆகாரத்தை கொடுக்குறார்கள். இன்றைக்கு அந்த பிள்ளை, அந்த தம்பி தன் கைகளையும் கால்களையும் பார்த்தது போல நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும், நிதானித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்மை நாமே நீதிகரிக்கிறதுக்கு நமக்கு மனசு இருக்குதுங்க, ஆனால் நம்மை நாமே நிதானித்து பார்க்கறதுக்கு நமக்கு உள்ள இருக்கிறதா? நாம் நல்லவர்கள் என்று சொல்வதற்கு 1008 காரணங்களை நம்மளால உருவாக்கி விட முடியும், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை, என்னென்ன குறைகளை, என்னென்ன, ஒரு நாள் ஒரு என்னுடைய நான் கல்லூரி 10th படிச்சுட்டு இருக்கிறேன், என்னோட நல்ல ஒரு நண்பன், ஒரே ஆழ நாங்களாம் சந்தோஷமா இருக்கிறோம், 72% வாங்கிட்டேன் 10th சந்தோஷமா இருக்கிறேன். அவன் அழுதுட்டு இருக்கான், என்னடா அழுதுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா 3 மார்க் போயிடுச்சுரா, 3 மார்க் போயிடுச்சுரா அப்படின்னா, என்ன 3 மார்க் போயிடுச்சு, 97 மார்க் வாங்கிட்டேன், 3 மார்க் மிஸ் பண்ணிட்டேன். அவன் தேம்பி தேம்பி அழுகுறான், எனக்கா சங்கடமாக போயிடுச்சு, என்ன அவன் நண்பன் வந்து இப்படி அழுகுறான்னு. நம்ம 72 இன்றைக்கி நம்ம 72 மார்க் வச்சு சந்தோஷப்பட்டுருக்கிறோம், ஆனால் அந்த 3 மார்க்கு நம்ம நிதானித்து பார்க்க வேணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது 72% இல்லைங்க, 100% நம்ம இடத்துல எதிர்பார்க்குற. வேதம் சொல்கிறது, அல்லது எல்லா கற்பனைகளையும் செய்து ஒரு கற்பனைகளை நாம் தவறி விடுவோம் ஆனால் நாம் எல்லா கற்பனைகளுக்கும் குற்றவாளிகளாக இருக்கிறோம். அப்போனா என்ன அர்த்தம், ஆண்டவருடைய பார்வையில் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற பாஸ் மார்க்கே 100% தாங்க, 100%க்கு 100% தான். ஆமேன்னு சொல்ல முடியுங்களா? ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் இதெல்லாம் சாத்தியமா, நிச்சயம் சாத்தியம், நம்ம அப்பா கிட்டே போயிட்டப்பா இதுதான் என் நிலைமை, என் நிலைமை இதுதான் ஆண்டவர், என்ன அதை ஆராய்ஞ்சு பார்க்குறேன், என்கிட்ட இருக்கிற குறைகள் இதுதான், என்கிட்ட நான் அடிக்கடி நான் செய்கிற தவறு இதுதான், நான் விழுற பகுதி இதுதான்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவர் காலில் போய் விழுந்துட்டா, நம்ம தூக்கி எடுத்து எப்படி அந்த பேதுரு தண்ணியில் முழுகியிருந்த பேதுரு தூக்கி எடுத்து அதே பேதுரு தண்ணியில் நடக்க வைத்தாரோ அதே போல் நம்முடைய அப்பா நமக்கு செய்ய வல்லமையிட இருக்கிறார். ஆனால் ஒன்றே ஒன்று நம்ம சொல்லணும், ஆண்டவரே என்னை உண்மையாகவே நான் நிதானித்து பார்க்கிறேன், நான் நல்லவன் இல்லை என்று சொல்வதனாலே தவறு எதுவும் கிடையாது அப்பா முன்னாடி,
ஆண்டவர் முன்னாடி, ஆண்டவரே நான் 100% நல்லவன் அல்ல என்று சொல்வதனால எந்த ஒரு தவறு எதுவும் கிடையாது. ஏன்னா அப்பாவுக்கு தெரியும் நம்ம சொல்ற பிள்ளை உண்மையானது. நான் ஒன்று சொல்லிட்டுங்களா, உங்க மகன் உங்ககிட்ட ஒன்னு மறைச்சா உங்க மனது எவ்வளவு வேதனைப்படுது. அதே நேரத்தில் டேடி மம்மி நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த தப்பு செஞ்சிட்டேன்னு சொல்லி அழுதுட்டே அந்த வந்து உங்க பிள்ளை உங்க முன்னாடி நின்னா உங்க மனசு எவ்வளவு உருகுன்னு யோசித்து பாருங்க. நீங்க தாய் தகப்பனா இருந்தா நான் சொல்வது உங்களுக்கு புரியும். அம்மா டேடி மம்மி நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த போட்டு உடைச்சிட்டேன்னு சொல்லி அந்த கண்ணில் கண்ணு தேங்கி வந்து அந்த பிள்ளை நின்றுச்சுன்னா கட்டி அணைச்சிக்க மாட்டீங்க, மன்னிக்க மாட்டீங்க. அதே போல தான் இன்றைக்கு அப்பா சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பாவங்களை சூழ்நிலைகளை மறைக்க பார்ப்பீர்கள். ஆனால் அவருக்கு நல்லா தெரியும், அவருக்கு நல்லா தெரியும், அவருக்கு நல்லா தெரியும் வீட்டில் நடந்த சம்பவம். ஃபோனை கீழே போட்டான் மகன், கீழே விழுந்துச்சு, சத்தம் கேட்டுச்சு. வேற யாரும் இவர் ஒருத்தர் தான் இருக்கிறார். இவர் வந்தார், ஏ சாமியல் மொபைல் கீழே போட்டியா, நான் சத்தத்தை பார்த்து அவன் கொஞ்சம் பயந்து பயந்து போயிடு, நான் போடல டேடி அப்படின்ட்டான். நான் கொம்பை எடுத்துக்கிட்டேன், நீ உண்மையை சொன்னினா நான் உன்னை விட்டுருவேன், நீ மறைச்சினா நான் எது வசதி. எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி அவன் புரிய வைத்து, ஆமாம் டேடி நான் தெரியாமல் தெரியாமல் தானேப்பா போட்டேன், ஆமாம் டேடி தெரியாமல் போட்டேன், சாரி டேடி அப்படின்னா நான் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டேன். அப்போது ஆண்டவர் என்ன உணர்த்தினார், இதே தான் நம்ம உண்மையாகவே ஆனஸ்டாக மனசை திறந்து நிதானித்து பார்த்து என் வாழ்க்கையில் குறை இருக்குதப்பா, என் வாழ்க்கையில் குறை இருக்குதுன்னு சொல்லி அவர்கிட்ட போய் நின்னா அவர் நிராகரிக்க மாட்டார், தண்டிக்க மாட்டார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெறுகிறான். அல்லேலூயா. இதை தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாருங்க. நம்ம நிதானித்து நம்மை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும், நிதானித்து பார்க்க வேண்டும். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் என்னென்ன ஆராய்ந்து பார்க்கிறேன், நிதானித்து பார்க்க. தராசில் வைக்கப்பட்ட வாழ்க்கை என்றால் என்ன, நிதானித்து பார்த்தலாக இருக்கிறது. மூன்றாவது, நாம் அந்த தராசு என்று சொல்லப்பட்ட போது, தராசில் வைக்கப்பட்டது போது தேவனுடன் நம்மை ஒப்பிட வேண்டும், தேவனுடன் நம்மை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அந்த தராசில் நிறைக்கல் ஒன்று இருக்கிறது, இந்த தட்டில் பொருள் இருக்கிறது, கரெக்டுங்களா? ரெண்டு தட்டு இருக்குது, ஒரு தராசு எடுத்துக்கொள்ளுங்க, ரெண்டு தட்டு இருக்கிறது. ஒன்றில் நிறைக்கல் இருக்கிறது, நிறைக்கல்னால் 1 கிலோ எடை உள்ள ஒரு கல் இருக்கிறது. இந்த புறத்தில் அதற்கேற்ற ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்போ இந்த பொருள் எதோடு கூட ஒப்பிடுகிறது என்றால் அந்த நிறைக்கல்லோடு கூட ஒப்பிடுகிறது. அப்போ நிறைக்கல் யார் என்றால், நிறைக்கல் என்னுடையது என்றார் ஆண்டவர். அப்போ சொல்லும்போது நாம் கர்த்தரோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் மனிதர்களோடு, இந்த விசுவாசியோடு அந்த விசுவாசியோடு ஒப்பிட்டு பார்க்குறீங்க, அது தவறானது. நம்ம யாரோடு தெரியுமா ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், நான் யாரோடு என்னை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், என்னுடைய தாழ்மையை நான் யாரோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், என்னுடைய பரிசுத்தத்தை நான் யாரோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், என்னுடைய ஜப ஜீவியத்தை நான் யாரோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால் என்னுடைய ஆண்டவராக இயேசுவோடு தான் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவரே நிறைக்கல்லாக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் இன்றைக்கு, ஆண்டவரே என்னுடைய ஸ்டாண்டர்ட், என்னுடைய தரம் மனுஷன் கிடையாது, என்னுடைய ஸ்டாண்டர்ட் என்னுடைய ஆண்டவராகிய தேவன். இப்படி மாத்திரம் நமக்குள்ள இருக்குமானா ஒரு சகோதரனை குறித்து நமக்கு பொறாமை வராது, எரிச்சல் வராது. கர்த்தர் என்னை விட அந்த சகோதரன் யூஸ் பண்ணார்னா அதை குறித்து நான் சந்தோஷப்படுவேன் ஒழிய நான் பொறாமைப்பட மாட்டேன். ஏனென்றால் நான் என்னுடைய சகோதரனோடு என்னை ஒப்பிட்டு பார்க்கவில்லை, என் சகோதரன் செய்கிற ஊழியத்தோடு என்னை ஒப்பிட்டு பார்க்கவில்லை, என் ஆண்டவரோடு கூட என்னை ஒப்பிட்டு பார்க்கின்றேன். இன்றைக்கு எத்தனை பேர் இங்கே வந்திருக்கிறவங்க கர்த்தரோடு ஒப்பிட்டு பார்க்குறீங்க. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை அந்த விசுவாசியோடு நான் நல்ல, அவங்க டிவி பார்க்குறாங்க, நான் அப்படிலாம் கிடையாது. ஆனால் நீங்கள் புறம் கூறுறீங்களே, மற்றவங்களை குறித்து அவங்களை குறித்து அவதூறான காரியத்தை நீங்கள் விமர்சிக்கிறீங்களே, உங்கள் நேரம் போகாத போது மற்றவங்களை குறித்து அவதூறான காரியங்களே, அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சம்பவங்களை சுவாரஸ்யமாக பேசுகிறீங்களே, அது கொலைபாதகத்துக்கு சமானம் என்று சொல்லி லேவியர் ஆகமத்தில் வாசிக்கின்றோம். புறங்கூறி திரிந்து மற்றவருடைய ரத்தப்பழிக்கு ஆளாகாதே என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான சகோதரி சகோதரியே, மனுஷனோடு ஒப்பிட்டு வாழ்கிற வாழ்க்கையை நிறுத்துங்கள். நிறைய பேர் சொல்றீங்க அந்த ஊழியக்காரர் சரியா, ஐயா அந்த ஊழியக்காரர் உங்களுடைய தரம் அல்ல, கர்த்தர் தான் உங்களுடைய தரமா இருக்கிறார், அவரோடு உங்களை ஒப்பிட்டு வாழ்ந்து பாருங்கள். இதற்காக தான் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், உங்களை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம சொல்லணும், அப்பா என்னுடைய தரம் நீங்க தான் ஆண்டவரே, நான் உம்மோடு தான் ஒப்பிட்டு வாழ வேண்டுமே ஒழிய மற்றவர்களோடு ஒப்பிட்டு வாழ்வது என்னுடைய அழைப்பு கிடையாது. என்னுடைய ஒரே ஒரு அழைப்பு என் ஆண்டவரோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அவரை போல நான் தாழ்மையா இருக்கணும், அவரை போல நான் பரிசுத்தமா இருக்கணும், அவரை போல உழைக்க வேண்டும், அவரை போல பார்க்க வேண்டும், அவரை போல பேச வேண்டும், அவரை போல நடக்க வேண்டும். இதுதான் என்னுடைய அழைப்பு, தான் உங்களுடைய அழைப்பு. அருமையான சகோதரி சகோதரியே, இதுவரைக்கும் மனுஷனை பார்த்து பார்த்து வாழ்ந்ததெல்லாம் வாழ்க்கையெல்லாம் போதும் போதும். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் தான் என்னுடைய தரம்,
நீதான் என்னுடைய நிறைக்கல் ஆண்டவரே, உந்த நிறைக்கலை வைத்து தான் நான் வாழுவேன். அந்த நிறைக்கலோடு என்னை ஒப்பிட்டு பார்ப்பேன், மனிதர்களோடு அல்ல, மனிதர்களோடு அல்ல. இன்றைக்கு நிறைய பேருடைய சுவாரஸ்யமான டாபிக் என்ன தெரியுங்களா? மற்ற விசுவாசிகளை குறித்த கதைகளை பேசுறது தான். இன்றைக்கு விசுவாசிகளாக கூட்டி நீங்கள் ஜபிக்கிறேன்னு கூடுறீங்களே, இன்றைக்கு கூடி வந்து என்ன பேசுறீங்க? கர்த்தர் இடத்துல அவங்க குறைகளை சொல்கிறீங்களா, அல்ல மற்றவங்ககிட்ட குறைய பேசிகிட்டு இருக்கிறீங்களா? ஒரு உண்மையான தேவப்பிள்ளை என்ன நம்ம சொல்லுவாங்க, ஆண்டவரே என் சகோதரன் குறையப்பட்டிருக்கிறா, உம்முடைய சமூகத்தில் நான் கொண்டு வந்து நிறுத்துறேன், இந்த குறையை நான் வேறு யார்கிட்டும் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. அதை எவ்வளோக்குள்ள நான் மூடி மறைக்கணுமோ அதை மூடி மறைப்பேன் ஆண்டவரே. பரிசுத்த ஊழியக்காரர்கிட்ட பகிர்ந்து கொள்வேன், எதற்காக என் பாரத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன், அவர்களும் ஜபிப்பார்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அருமையான சகுனே சகோதரியை புறங்குறி திரிவதை நாம் நிறுத்தி விடுவோம். ஆண்டவர் ஒரு நாளும் மற்றவர்களுக்கு குற்றத்தை யார்கிட்டாவது சொல்லி பார்த்துருக்கீங்களா? ஒரு நாள் பாஸ்டரியா நம்ம கிட்ட இல்லை, நான் பாஸ்டரியான்னு சொல்ல விரும்பலை, ஆவியானவர் நம்மகிட்ட சொன்னார். நம்ம எல்லாருக்கும் செய்கிற ஒரு பெரிய நன்மை என்ன தெரியுங்களா? நம்முடைய குற்றங்களை ஆண்டவர் யார்கிட்டமே சொல்லது கிடையாது. நாம் செய்த பாவங்களை ஒரு தடவை கூட மற்றவங்கிட்ட ஆண்டவர் சொன்னது கிடையாது. சொல்லியிருக்கிறாருங்களா? அவரை போல் நாம் இருக்கணுங்களே, நான் அவரை போல் இருக்கணுமே. யார் என்ன செய்தாலும் இன்றைக்கி ஒரு வதந்தி காற்றுல பரவிட்டு வந்தாலுமே அதை பற்றி அப்படியே கொளுத்து விட்டுருவோம். ஒரு வதந்தி ஹலோ, எங்கள் தமிழையா ஒரு கதை சொன்னார். ஒருத்தர் என்ன பண்ண, திராட்சை பழத்தை சாப்பிட்டுட்டு திராட்சை பழத்தை வாந்தி எடுத்துட்டானா. அடுத்தவன் பார்த்தானா, ஒருத்தன் திராட்சை பழத்தை சாப்பிட்டு கருப்பு கருப்பாக வாந்தி எடுத்தானா. அது கேட்டு போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறார் இன்னொரு, ஒருத்தர் ஏதோ சாப்பிட்டுட்டு கருப்பாக ஏதோ வாந்தி காக்கா கலரில் ஒன்று எடுத்தான், அது அப்படியே பரவி போயிட்டு இன்னொருத்தன் சொன்னானா, ஒருத்தன் காக்காவே வாந்தி எடுத்துட்டான்றானா. எப்படி இருக்கு பாருங்க. அருமையான சகோதரியே சகோதரியே, நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் ஹல்லேலூயா. நம்ம பேசுகிறோமே மற்றவங்களை பற்றி, அது உண்மையாகவே இருந்தாலும் கூட நாம் அவர்களை பற்றி பேசக்கூடாது. நம்ம பாடணும் பார்த்தீங்களா, அந்த பாடு, நான் பேசி மகிழ்வதெல்லாம் உந்தன் புகழ்தானே ஆண்டவரே, நான் பேசி மகிழ்வதெல்லாம் உங்களை பற்றி தான் இருக்கணும் ஆண்டவரே, மனுஷங்களை பற்றி இருக்கக்கூடாது ஆண்டவரே. நம்ம அப்படிப்பட்டலாம் மாற வேண்டும், நம்ம நிதானித்து ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஆண்டவரோடு கூட ஒப்பிட்டு பார்க்குற எத்தனை பேர் இருக்கிறோங்க ஹல்லேலூயா. நம்ம இன்றைக்கு சொல்ல வேணும், ஆண்டவரே இயேசப்பா, ஆண்டவரே கர்த்தா, உன்னை உம்மோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், உம்மோடு ஒப்பிட வேண்டும், உம்மோடு ஒப்பிட வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்த குறிப்பு அதுதான், தேவனுக்கேற்ற தரத்தை அடைய வேண்டும். அந்த தராசுன்னு சொல்லும்போது ஒப்பிடுமா, அந்த நிறைக்கலோடு ஒப்பிட்டது மாத்திரம் இல்லை, அந்த நிறைக்கலோட அளவு எவ்வளோ இருக்குதோ அந்த அளவு எனக்கு இருக்கணும், அந்த அளவு எனக்கு இருக்கணும். அதனால தான் எபேசியர் 4:11 வாசிக்கிறோம், மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். வசனத்தில் பாருங்க, கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். ஹல்லேலூயா. அவருடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகிற வரைக்கும். ஏன்னா அதிகமாக தொட்டது கிறிஸ்துவினுடையன்ற வார்த்தை, அவருடைய கிறிஸ்துவை போல அபிஷேகம் பண்ணப்பட்ட அவருடைய ஆவியான நமக்குள்ளே இருக்கிறார், அவருடைய ஆவியான நமக்குள்ளே ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த மாற்றத்துக்கு நம்ம நாம விட்டு கொடுப்போமானா? எத்தனை தடவை ஆவியானவர் நம்மகிட்ட உணர்த்தி இருக்கிறார், ஹல்லேலூயா, மகனே மகளே இப்படி செய்யாதீங்க, அப்படி செய்யாதீங்க, எத்தனை தடவை ஆண்டவர் உணர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சகோதரிக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஆவியானவர் சொல்லியிருப்பாரே, சொன்னாரே, அவங்ககிட்ட போ பேசாதீங்க, ரொம்ப நேரம் பேசாதீங்க, அவங்க மற்றவங்களை பற்றி உங்ககிட்ட பேசுவாங்க, அவங்ககிட்ட நேரத்தை செலவழித்து என்னோடு செலவழிக்கிற நேரத்தை இழந்துடாதீங்க, எத்தனை தடவை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நம்ம அப்படி அந்த நேரத்துலலாம் கீழ்ப்படியாது போனதுனால தானே கர்த்தருக்கு ஏற்ற அவரை போகலை அவருடைய நிறைவான வளர்ச்சிக்கு அளவுக்கு தக்கதை அடைய நாம் தவறி போயிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம எல்லாரும் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம்னா, ஆண்டவருடைய நிறைவான வளர்ச்சிக்கு நாம் மறந்து விட்டோமா? அவருடைய நிலை இன்றைக்கு நான் உங்ககிட்ட கேட்குறேன், தாழ்மையோடு கேட்குறேன், வந்திருக்கிற ஒவ்வொருவர்கிட்ட கேட்குறேன் சகோதரர், ஒவ்வொருடைய முகத்தை பார்த்து என்னால் கேட்க முடியாவிட்டாலும் இந்த சத்தம் உங்களுடைய இருதயத்தில் கேட்கட்டும். உண்மையாகவே நீங்கள் கர்த்தருக்குள்ளே அவரை போல எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறீர்களா? கர்த்தரை போல மாறி இருக்கிறோமா? மற்றவர்கள் உண்மையாகவே மற்றவர்கள் நம்மை பார்க்கும்போது இவங்ககிட்ட ஆண்டு இயேசுவை போல ஒரு சாயலை பார்க்கிறேன் என்று மற்றவர்கள் சாட்சி சொல்ல முடியுமா? இன்றைக்கு நம்ம உலகத்தில் போகிறோம், உலகத்தில் போக மற்றவங்க வெளியில் போகும்போது உலகத்தாரு போல மாறி விடுகிறோம். சபைக்குள்ளே வந்து ஒரு வேஷம், வெளியில் ஒரு வேஷம், ஆற்றுல ஒரு காலு,
சேத்துல ஒரு கால்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? அருமின சகுனிய சகோதரியே, ஆண்டவரை போல மாறிக்கொண்டிருக்கிறோமா? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த தராசில் வைக்கப்பட்ட வாழ்க்கை என்ன எனக்கு அதை அர்த்தப்படுத்த என்ன புரிய வைக்கிறது என்றால், நான் கர்த்தரை போல மாறிக்கொண்டிருக்கிறேனா? உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுடைய வாழ்க்கை இந்த மாதம் இந்த வருஷம் துவங்குன்னு நான் உங்ககிட்ட தாழ்மையோடு கேட்குறேங்க. அருமையான சகுனிய சகோதரியே, எவ்வளவு உங்கள் பேங்க் பேலன்ஸ் அதிகரித்தது பற்றி ஒரு பெரிய விஷயமே கிடையவே கிடையாது. எவ்வளவுதான் கோடீஸ்வரராக இருங்க, காலையில் டிஃபனுக்கு நாலு இட்லி ஒரு காஃபி தான் சாப்பிடுவீங்களோட தங்க பிஸ்கெட்டை சாப்பிட போகிறது கிடையாது. நான் உங்கள்கிட்ட தாழ்மையாக சொல்கிறேன், நீங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்துவை போல மாறி இருக்கிறீங்க தான் உண்மையான ஒரு வளர்ச்சி. எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. இன்றைக்கு எத்தனையோ பேர்கிட்ட கோடீஸ்வரங்க இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் ஆண்டவரை போல மாறிட்டாங்களா? இல்லை, இன்றைக்கு ஆண்டவராக தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுங்களா? ஆண்டவர் எதிர்பார்க்கறது நாம் எவ்வளோ அவரை போல மாறி இருக்கிறேன். நேற்று தினம் வரைக்கும் எனக்கு கசப்பு இருந்துச்சு ஐயா, இன்னைக்கு எங்கள் மனசில் கசப்பு இல்லை, இதுதான் உண்மையான வளர்ச்சி. நேற்று தினவுக்கு எனக்கு பொறாமை என்னை ஆட்கொண்டிருக்கிறது, என்னை விட அவங்க நல்ல ஒரு கார் வாங்கிட்டாங்களா, அதை விட ஒஸ்தியான காரை வாங்கணும்னு சொல்லி என்ன இருந்துச்சு, இப்போ எனக்கு கர்த்தர் கால்களை கொடுத்துருக்கிறாரு, சந்தோஷமாக பாடிட்டு நடந்துட்டு போகிறேன். இதுதான் உண்மையான வளர்ச்சி. யாரை போல வளர்ச்சி? ஆண்டவரை போல வளர்ச்சி. இன்னைக்கு யாரை போல வளர்ந்துட்டு இருக்கிறோம்? தம்பி மாறுங்களா, கிரிக்கெட்டரை போல மாறணும், தோனி போல மாறணும், அவனை போல மாறணும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்கள போலலாம் மாறாதீங்க, என்ன போல மாறுங்க, என்ன போல மாறுங்க. ஹல்லேலூயா, அதுதான் கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சி. அவருக்கு ஏற்ற அவரை போல, அவரை போல அவருடைய இன்றைக்கு ஆண்டவராக இதை அடிக்கடி நம்மகிட்ட ஆவியான நம்முடைய பாஸ்டர் மூலமாக பேசுறது. ஆறு அடி உள்ள ஆதாமுக்கு ஆறு அங்குல ஏவாள் வளர வேண்டும். இன்றைக்கு நம்ம ஆறு அங்குலத்தில் இருக்கிறோங்க. இன்னும் ஆறு ஆண்டவர் ஆறு அடி இருக்கிறார், அவர் உயர்ந்தவர், அவருடைய ஸ்தானத்தை. அப்படி இல்லைனா மனவாட்டி மாற முடியாதே, ஏற்ற மனவாட்டியை நம்ம மாறணுமே. யோசித்து பாருங்க, மாப்பிள்ளை ஒரு ஏழு ஆறு அடி, பொண்ணு ஒரு ஒன்றரை அடி இருந்தால் எப்படி உலகம் ஏற்றுக்குமா? ஏற்றுக்குமா சொல்லுங்க. இல்லை, நீங்கள் தான் அதை ஒத்துக்கொள்வீங்களா? உங்கள் மகளுக்கோ உங்கள் மகளுக்கோ அப்படி கல்யாணம் கட்டி வைப்பீங்களா? இப்படி இருக்கும்போது கர்த்தருடைய மனவாட்டியாக இருக்கிற நாம் எவ்வளவாய் நாம் வளர வேண்டும். வளர்ச்சி எவ்வளோ முக்கியம் என்பதை யோசித்து பாருங்கள். அருமின தேவ பிள்ளைகள், இன்றைக்கு சொல்லணும், இயேசப்பா நான் என்னுடைய சமுதாயத்தில் அந்தஸ்தில் வளரணும் இல்லையோ, நான் உம்முடைய வளர்ச்சிக்கு ஏதுவாக அந்த நிறைவான வளர்ச்சியை நான் அடையணும் ஆண்டவரே. அப்படியாக என்ன மாற்றுங்க, எத்தனை பாலிவு தம்பிமாருங்க தங்கச்சிமாருங்க சொல்லணும், அருமையான உங்களுக்குள்ள அந்த ஒரு ஏடி அந்த அனல் இருந்து கொண்டே இருக்கிறது சொல்லணும். அப்பா ஒவ்வொரு நாளும் ஜபம் இருந்துவாக இருக்கட்டும், அப்பா நான் உண்மை அறிஞ்சு கொள்ளணும் ஆண்டவரே, உண்மை போல மாறணும் ஆண்டவரே, என் கண்களை திறந்துடலாம் ஆண்டவரே, உண்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே, நான் பார்க்கும்போது உண்மை போல பார்க்க வேணும், மற்றவங்க என்னை பார்க்கும்போது உனக்குள்ளே ஏ உனக்குள்ளே ஏதோ ஒரு வித்தியாசத்தை பார்க்குறேன் ஐயா, உனக்குள்ளே ஒரு மாற்றத்தை பார்க்குறேன். நீ முன்னாடினா நல்ல சரளமாக வாய்க்கு வந்த மாதிரி பொய் பேசுவே, இப்போலாம் தயங்குறியப்பா, பொய்யினாலுமே நீ பயந்து ஓடுறியே, உண்மையை ஒத்துக்கொள்றியே, அது ஏன்னு சொல்லி மற்றவங்க சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. இதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும், இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. நான் தேவனுக்கு ஏற்ற தரத்தை ஆண்டவரோடு ஒப்பிட்டு பார்க்கிறது மாத்திரமல்ல, அவருடைய தரத்திற்கு ஏற்றவனாய் அந்த தரத்தை அடைய வேண்டும். இன்றைக்கு தரத்தை அடைய வேண்டும். இன்று மனிதர்கள் அந்த தலைவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து பேசி சுவாரஸ்யமாக பேசுகிறேன், அவங்கள போல மாறணும், இவங்கள போல மாறணும், ரைட்டு, சரி, நல்லது தான், சிறந்ததுன்னு ஒன்று இருக்குங்க, அது யாருன்னா ஆண்டவரோடு கூட அவருடைய தரத்தை அடைவது தான் சிறந்த காரியம். சிறந்த காரியம் அதுதான். இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், இங்கே இருக்கிறவங்க மனசு திறந்து சொல்ல முடியுமா, ஆண்டவரே உம்முடைய தரத்தை நான் அடைய வேண்டும்? எத்தனை பேர் சொல்ல முடியும், கைகளை உயர்த்து சொல்லுங்களேன், என் ஆண்டவருடைய தரத்தை நான் அடையணும்ப்பா, அவருடைய தரத்தை அடைய வேண்டும், அவருடைய தரத்தை அடைய வேண்டும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமுக்கு 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வமுள்ளமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நிறுத்திடல ஆண்டவர் சொல்றாரு, உத்தமனாயிரு. ஏனென்றால் அவர் உத்தமர், அவர் உத்தம, நான் உத்தமராக இருக்கிறது போல என்னை போல மாறு, என்னுடைய தரத்தை அடையும்படியாக. இன்றைக்கு ஆசீர்வாத பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிற அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, வேலை வேலை வேலைக்கு போனால் சண்டே போனால் டபுள் சேலரி. ஆமாயா, உனக்கு பணம் கிடைச்சிரும், ஆண்டவர் கிடைக்க மாட்டாரு, கர்த்தர் கிடைக்க முடியாது ஐயா. நீங்கள் சொல்லணும், ஏசப்பா எனக்கு பணம் பெருசு இல்லைப்பா, நான் உம்மை போல மாற வேண்டும். இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்பதாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க, உத்தமனாயிரு ஆபிரகாமை பார்த்து சொன்ன அதே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உத்தமனாயிரு என்னை போல. ஹல்லேலூயா. அருமையான சகுனே சொல்லணும், ஆண்டவரே அப்போ நான் அப்படியாக மாறுவேண்டும் ஆண்டவரே. இந்த கடைசி இந்த வருஷத்துடைய இறுதிக்கு வந்திருக்குங்க, எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும், இருக்கிறவங்க சொல்கிறவங்க காரியங்களை உயர்த்துங்களேன், என் அப்பாவை போல மாறணும், அந்த தரத்தை அடையணும், அர்ப்பணித்தே என்னை அர்ப்பணித்தே, நீ கரபோ சந்திரலரே அர்ப்பணித்தே,
அப்பா என்னை உங்களை போல மாத்துங்கப்பா. ஹல்லேலூயா. தாயை போல புள்ள, நூலை போல சேலன்னு சொல்லுவாங்க ஆண்டவரே. நான் உங்க மக ஆண்டவரே, உங்க போல என்ன மாத்துங்க ஆண்டவரே. உங்க தரத்தை அடையணும். ரெண்டு கையில வச்சு சொல்லுங்க, நீ அர்ப்பணித்தே. ஹல்லேலூயா. இப்படியாக நாம் செய்வோமானால் இந்த தரம் நமது தராசு வைக்கப்பட்டது நமக்கு எதை சொல்கிறது என்றால் ஆண்டவருடைய அங்கீகரிப்பை சொல்கிறது. கர்த்தர் அங்கீகரிக்கிறார், அப்போதான் அப்ரூவல் பண்ண முடியும். அப்ரூவல் வாங்கினாதாங்க ஆசீர்வாதம். அப்ரூவல் வாங்கினாதான் ஆசீர்வாதம். எங்கள் கல்லூரியில் மெடிக்கல் காலேஜில் சில குறைபாடுகள் இருக்குது. அந்த ஆல் இண்டியா மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்ரூவல் வாங்கலைன்னா சில பெட்டிகளை கொடுத்து அப்ரூவல் வாங்கிடுவாங்க. சில பெட்டிகளை கொடுத்துருக்க அரசாங்கத்தை ஏமாத்திடலாம், ஆனால் ஆண்டவர்கிட்ட பெட்டி கொடுத்து மாற்ற முடியாது, மாற்ற முடியவே முடியாது. ஆண்டவரே என்ன அப்ரூவல் வேணும் ஆண்டவரே, அந்த அப்ரூவல் வேணும் ஆண்டவரே. அந்த அப்போ தான் இதெல்லாம் செய்யும்போது தான் நமக்கு தேவனுடைய அங்கீகாரத்தை நாம் பெற முடியும். ஹல்லேலூயா. சுமத்திரியான தராசு அப்போ தான் வரும், சுமத்திரியான மரக்கால் அப்போது தான் வரும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் எசேக்கியேல் 45:10. ஹல்லேலூயா. எசேக்கியேல் 45:10, சுமத்திரியான தராசும் சுமத்திரியான மரக்காலும் சுமத்திரியான அளவு குடும்பம் உங்களுக்கு இருக்கு கடவுது. அதுதான் தேவனுடைய தேவனுடைய அங்கீகரிப்பை பெறுவதற்கு ஏதுவானதாக இருக்கிறது. அப்ரூவல் வாங்காமல் ஆசீர்வாதத்தை வாங்க முடியாது சொல்லுங்களேன். அப்ரூவல் வாங்காமல் ஆசீர்வாதத்தை வாங்க முடியாதுலாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். பிரதர் அப்ரூவல் வாங்கினா தான் ஆசீர்வாதம் வாங்க முடியும் சொல்லுங்கள். அப்ரூவல் வாங்கினா தான், அப்ரூவல் இல்லாமல் எப்படி ஆசீர்வாதம் வந்துடும், வரவே வராது. ஆண்டவரே எனக்கு ரெண்டு அப்ரூவல் வேணும் ஆண்டவர். இன்றைக்கு நிச்சயமாக அடியன் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அனுப்ப போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து அனுப்ப போகிறார். தம்முடைய கிருபையினாலே பலத்தினாலே வல்லமையினாலே நம்மை நிரப்பி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து அனுப்ப போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த தராசுன்னு சொல்லும்போது இன்னொரு காரியத்தை குறிக்கிறேன், இனி காலம் செல்லாது. தராசில் வைக்கப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்லும்போது என்ன அர்த்தம் தெரியுங்களா? இனி காலம் செல்லாது. கடைசி காலத்துக்கு வந்து விட்டோம், கடைசி காலத்துக்கு வந்து விட்டோம். இந்த நோட்ஸ்லாம் நான் குறிப்பெடுத்துக்கும் போது இனி காலம் செல்லாதுன்ற எண்ணம் வந்தது. நான் எழுதி வச்சு கொண்டிருக்கும் போது ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு எஸ்எம்எஸ் வந்தது, என்னென்னா December 6 இஸ்ரேலிலே எருசலேம் தன்னுடைய தலைநகரமாக பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டது. அப்போ அது கீழே நோட்ஸ் படிக்கும்போது இஸ்ரேல் தேசம் விடுதலை பெற்று சுதந்திரம் பெற்று 1948 விடுதலை பெறுகிற சுதந்திரம் பெறுகிறார்கள். அந்த காலகட்டத்தில் இந்த காலத்துக்கட்டத்தும் அந்த காலத்துக்கட்டத்தும் கணக்கிட்டு பார்த்தா அந்த நாட்களையெல்லாம் 365 என்ற எண்ணோடு கூட வகுத்து பார்த்தால் கிட்டத்தட்ட 70 சரியாக வருகிறது. 70 வருது. 70 அங்கே ஒரு மாற்றம், ஒரு இறுதி கட்டம், முடிவு அப்படின்னு வந்துடுது. இப்போ கடைசி காலத்தில் இருந்துட்டுருக்குறோம். நம்ம கடைசி காலத்துக்கு வந்திருக்கிறோம். இது நம்ம நிறைய பேர் எப்படி ஏற்றுக்கொள்வீங்கன்னு தெரியல, ஆனால் இதுதான் உண்மை. தாமதிக்கிறார் என்று சொல்லி சிலர் அவர்கள் கர்த்தருடைய வருகையை அலட்சியமாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். தாமதிக்கிறார். இதுதான் ஆதியிலேருந்து என் நண்பன் ஒருத்தன் சொன்னான் என்னுடைய 10th படிக்கும் போது. என்னையா ஆண்டவர், ஒரு விசுவாசி தான் ஆண்டவர் பிள்ளை தான், கர்த்தர் அவரை தோட்டு ஆசீர்வதிக்கட்டும். என்னையா ஆண்டவர் வரார் வரார், ஆதியிலேருந்து இதே கதை தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆமாம், அவர் இப்போ வந்தார்னா நீ நரகம் போயிடுவையா? அவர் ஏன் வரலன்னா நீ பரலோகம் போகணும்னு சொல்லி தான் அவர் தாமதிக்கிறாரு. அவர் இப்போ வந்தார்னா நீ கைவிடப்பட்டுருவ பாரு, உன் மேலே இருக்க இறக்கம் தான் அது. ஹல்லேலூயா. அருமையான சகுனே சகோதரியே, ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், ரொம்ப நேரம் ரொம்ப காலம் நீடிக்காது. கடைசி நிமிடத்து கடைசி நொடியிலே வந்திருக்கிறோம். 2000 முன்பதாக ஆண்டவர் இயேசு சொன்னார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். 2000 முடிந்து போச்சுன்னா அப்போது அவருடைய வருகை எவ்வளோ சமீபமாகி விட்டது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். எவ்வளோ நெருக்கத்தில் இருக்கிறோம், கைவிடப்பட்டு போயிடுவிடக்கூடாது. கொஞ்ச நாள் முன்னாடி ஆவியானவர் நம்முடைய பாஸ்டர் மூலமாக சொன்னது, ஒரு விசுவாசி கைவிடப்படுகிறது என்பது துர்கா பாக்கியமான நிலைமை. ஏன்னா உலகத்தில் வாழ்ந்த வரைக்கும் பாவத்தையும் அனுபவிக்கல, பரலோகத்துக்கும் போக முடியல. ரெண்டு கட்ட நிலைமை பாருங்க. அப்படிப்பட்டவர்களாம் மாறிவிடக்கூடாது. இனி காலம் செல்லாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காலம் செல்லாது.
சொல்லுங்க, இனி காலம் செல்லாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஒன்று சொல்லணும், ஆண்டவரே என்னை நானே தராசில வைக்கிறேன், தராசில வைக்கிறேன். தராசில வைக்கப்பட்ட ரெண்டு குறிப்பு, ரெண்டு வேத கதாபாத்திரங்கள் நான் உங்களிடத்தில் முன்பாக வைக்கப் போகிறேன். ஒரு வாழ்க்கை நமக்கு உதாரணமாகவும் இன்னொரு வாழ்க்கை நமக்கு எச்சரிப்புமாயிருக்கிறது. முதல் தராசில வைக்கப்பட்ட வாழ்க்கையிலே முதல் குறிப்பு தராசிலே வைக்கப்பட்ட யோபு, ரெண்டாவது தராசிலே வைக்கப்பட்ட பெல்ஷாத்சார். சொல்லுங்களேன், தராசிலே வைக்கப்பட்ட யோபு, தராசிலே வைக்கப்பட்ட பெல்ஷாத்சார். இது ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்குது. முதல்ல வந்து தன்னைத்தானே வச்சுக்கிட்டாரு, ரெண்டாவது தன்னைத்தானே வச்சு பார்க்கல, கத்தரை வச்சுட்டார். முதல்ல வச்சவருக்கு தன்னைத்தானே தராசில் வைத்து தன்னை ஒப்பு கொடுத்தவருக்கு செழிப்பான வாழ்க்கையை கத்தர் கட்டளையிட்டார். ரெண்டாவது கத்தருடைய தராசில் தன்னை வைக்க மறுத்தவன், தான் செய்ததை நீதிகரித்தவன், தான் செய்தது நல்லது தான், நியாயமானது தான், நான் ஒன்றும் தப்பு செய்யலைன்னு சொல்லி தன்னைத்தானே நீதிகரித்தவனுக்கு கத்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். யோபு நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறார், பெல்ஷாத்சார் நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறான். இந்த யோபு முதலாவது தன்னையே அந்த தராசின் மீது வைத்து விட்டார், பெல்ஷாத்சார் வைக்கலை, ஆண்டவரை வச்சிட்டார். ஆண்டவர் வச்சு அவனுக்கு ஒரு முற்று, யோபுக்கு ஒரு மறு ஒரு ஜென்மத்தையே, மறு ஒரு புதிய ஒரு சகாப்தத்தையே கத்தர் ஏற்படுத்தி தந்தார். இந்த பெல்ஷாத்சாருக்கு ஒரு முற்றுப்புள்ளி. அன்று ராத்திரியிலே அவனுக்கு எல்லா சாப்டரும் முடிந்து போச்சு. இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் இது ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து ஒரு புதிய பரிமாணத்துக்குள்ளாய் கர்த்தர் நடத்துகிறதான புதிய பரிமாணத்துக்குள்ளாக எடுத்து செல்ல போகிறார் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, ரெண்டுமே பொருந்தக்கூடிய அர்த்தமாக இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் இனிமேலும் காலம் கடத்த முடியாது, இனிமேலும் வாழ்க்கையை இப்படியே ஓட்ட முடியாது, எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வந்துவிடும் என்று நீங்கள் ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கொண்டாலும் அதே அர்த்தம்தான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து எனக்கு ஒரு புதிய சகாப்தத்தை கர்த்தர் ஏற்படுத்தி தருவார் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீர்கள், ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு புதிய சகாப்தத்தை தருவார் என்பதும் உண்மையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. முதலாவதாக யோபுவை குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. யோபு, தராசிலே வைக்கப்பட்ட யோபு, தராசிலே வைக்கப்பட்ட யோபு. யோபு 31:6. சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்த என் உத்தமத்தை அறிவாராக. சுமுத்திரியான தராசிலே தேவன் என்னை நிறுத்தி என் உத்தமத்தை அறிவாராக. நான் ஏற்கனவே சொன்னது போல யோபு கர்த்தர் தன்னை தராசிலே வைத்து வைக்கிற வரைக்கும் காத்திருக்கல. இந்த யோபு தானா முன் வந்து சொல்றாரு, ஆண்டவரே என்னை தராசிலே நான் வைக்கிறேன். அவர் சொல்றாரு, சுமுத்திரியான தராசிலே தேவன் என்னை நிறுத்தி என் உத்தமத்தை அறிவாராக. உத்தமம் இருக்கிறது, உத்தமம் யார் இடத்துல இருக்கிறதோ அவங்க மாத்திரம்தான் முன் வந்து தங்களுடைய வாழ்க்கையை தராசில் வைக்க முடியும். யாருடைய வாழ்க்கையிலே போலி இருக்கிறதோ, கள்ளத்தனமான காரியம் இருக்கிறதோ அவங்க தானாக வந்து முன் வந்து தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் யோபு தன்னைத்தானே முழுவதுமாக முன் வந்து ஒப்பு கொடுக்கிறார், தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறார். யோசித்து பாருங்க, யோபு தன்னுடைய வாழ்க்கையை முன் வந்து ஒப்பு கொடுத்த போது யோபு நன்றாக செழிப்பாக இருந்தார் என்பதல்ல, அவருடைய வாழ்க்கையில பெரிய சூறாவளி வீசி கொண்டிருக்கிறது. தேற்றுமடியாய் வந்த நண்பர்களே அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து, நீர் நல்லவன் அல்ல, தேவனுக்கு முன்பதாக நீர் உன்னை நீரே உயர்த்தி கொள்ள பார்க்கிறீர், தேவனை விட நீர் உன்னுடைய நற்குணத்தை உயர்த்த பார்க்கிறீர் என்று சொல்லி அவர் இடத்திலே அவரை மனதை நோகடிக்கும்படியாக வந்த நண்பர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை, எல்லாம் அழிந்து போய்விட்டது, எல்லாம் முடிந்து போய்விட்டது. ஒரே நாளில் அந்த மனிதன் ஜீரோ ஆயிட்டாருங்க. சொந்த மனைவியே அவரை ஏளனமாய் பேசுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு இடத்துல சொல்கிறாரு யோபு, அல்ல என்னை பார்த்து எனக்கு மரியாதை செலுத்தின வாலிபர்கள் என்னை பார்த்து ஆகடியும் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி அவர் வேதனைப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே தலைகளாய் போய்கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த மனுஷன் ஒரு தீர்மானம் பண்ணுறாரு, என்னன்னா, ஆண்டவரே என்னை நானே அந்த தராசிலே கொண்டு வந்து நிறுத்துகிறேன், சுமுத்திரியான தராசிலே தேவன் என்னை நிறுத்தி என் உத்தமத்தை அறிவாராக. ஹல்லேலூயா. இந்த யோபனுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே ஹல்லேலூயா ஒரு ஆண்டுடைய அங்கீகரிப்பை பெறுவதற்கு ஏதுவானதாக இருக்கும் என்று அடியன் விசுவாசிக்கிறேன். யோபுனுடைய வாழ்க்கை ஏன் அங்கீகரிக்கப்பட்டது? கர்த்தர் ஏன் யோபுனுடைய வாழ்க்கையை அங்கீகரித்தார்?
தராசில வைக்கப்பட்டு ஆண்டவர் அவர் உத்தமர் அல்ல என்று தீர்மானித்தார். இல்லை, கர்த்தர் ஒரு உத்தமர் என்று தான் சொல்லுகிறார். ஹலெலூயா, ஹலெலூயா. ஆண்டவர் அவரை பார்த்து என்ன சொல்றாரு, யோபுடைய நண்பர்களை பார்த்து என்ன சொல்றாரு, நீ என் தாசனாகிய யோபுவை போல நீங்கள் நிதானமாய் பேசல. அப்பனா என்ன அர்த்தம்? அங்கீகரிப்பை பெற்ற மனிதன் யோபு. யோபுனுடைய வாழ்க்கையை பாருங்க, எப்பொழுதும் அந்த தராசில வச்சு வச்சு பார்க்கிறவர், தராசில வைத்து வைத்து பார்க்கிறவர். இந்த சூழ்நிலையில மாத்திரம் இல்லைங்க, இப்ப எல்லாம் அழிந்து போய்விட்டது, அந்த சூழ்நிலையில தராசில வைத்து பார்க்கறது மாத்திரம் இல்லை, யோபு எப்பொழுதுமே அந்த தராசில தன்னை வைத்து பார்த்த மனிதன் தான். யோபு 6:2 அவர் சொல்றாரு, என் சஞ்சலம் நெருக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும். தான் கஷ்ட காலத்திலையும் போகிற தராசில் வைத்து பார்க்கிறார், ஆராய்ந்து பார்க்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நஷ்டம் வந்துச்சுன்னா முதல்ல நம்ம என்ன தம்ம யார் பிரச்சனை உண்டாக்குனன்னு சொல்லியில்ல, நம்ம ஆராய்ந்து பார்க்க வேணும். எதோடு வைத்து ஆராய்ந்து பார்க்க வேணும், எங்கே போய் ஆராய்ந்து பார்க்க வேணும், ஆண்டவர் சமூகத்தில் சேர்ந்து சென்று எந்த இடத்துல ஆண்டவரே நான் தவறு செய்திருக்கிறேன், எந்த இடத்துலப்பா நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன், எந்த இடத்துல நான் உங்களை துக்கப்படுத்திருக்கிறேன், எந்த இடத்துல உங்களுடைய இருதயத்தை உடைத்திருக்கிறேன், எந்த இடத்துல பரிசுத்தாவினவரை நான் நோக பண்ணியிருக்கிறேன், எந்த இடத்துல ஆவியானவர் நான் விசனப்படுத்திருக்கிறேன்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சஞ்சலம் வந்துட்டா யாரு பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லி சண்டைக்கு போகக்கூடாதுங்க. நம்ம யார் பிரச்சனை உண்டு பண்ணாங்கன்னு சொல்லி போய் சண்டைக்கு முன்னாங்க நிற்கக்கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் சென்றப்பா நான் நிதானித்தவர், என் சஞ்சலத்துக்கான காரணம் என்னன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதுதான் யோபுடைய வழக்கம். யோபுடைய வழக்கம் அதுதாங்க. யோபு தன்னைத்தானே தேவனுடைய தரத்தோடு ஒப்பிட்டு பார்த்த மனிதன். யோபு தன்னைத்தானே தேவனுடைய தரத்தோடு ஒப்பிட்டு பார்த்த மனிதன். யோபு 1:1 எல்லாருக்கும் தெரியும், ஊச் தேசத்திலே யோபு என்று பேர் கொண்ட ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகிறவனமாக இருந்தான். இந்த ஊச் என்ற வார்த்தையினுடைய பெயருடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? மரங்கள் நிறைந்த பசுமையான ஒரு இடம். மரங்கள் நிறைந்த பசுமையான ஒரு இடம். யோசித்து பாருங்க, பசுமையான இடத்துல இருக்கிறாரு, ஆண்டவருக்கு பயந்து இருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம ஒரு ஒரு ஒன்னலங்க ஒரு தலைவலி ஜுரம் வந்துட்டோம், தானாக முட்டிக்கால் போடுறோம் பாருங்கள். இதே ஒரு காய்ச்சல் வந்துட்டோமே ஃபாஸ்டிங் போடுறோம் பாருங்கள். ஐயா நான் கேட்குறேன், கர்த்தர் ஆசீர்வாதத்தை தந்தா முழங்கால் படியுறோமா? என்னையே சேர்த்து தான் சொல்கிறேன். கர்த்தர் நமக்கு ஒரு உயர்வை தந்துட்டார்னா, கொஞ்சம் காசு பணத்தை அதிகமாக தந்துட்டார்னா நான் ஃபாஸ்டிங் போடுறேன்னா, ஆண்டவரே எனக்கு ஆசீர்வச்சிட்டிங்கன்னு சொல்லி பிரியாணி தானே வாங்கி சாப்பிட்டு இருக்கிறேன், தவறு இல்லை. ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோமா? கர்த்தருக்கு பயந்து, இதுதான் அங்கீகரிப்புக்கு காரணங்க. ஹலலூயா. யோபுனுடைய அங்கீகரிப்புக்கான காரணம் பாருங்கள், அது அவர் எப்படி தன்னை தானே அங்கீகரித்தார் என்று சொல்லி 3 குறிப்புகள் இருக்குது. நம்ம அதை பார்க்கறதுக்கு முன்பதாக அந்த யோபு குறித்து சில காரியங்கள், அவர் ஒரு முன்னுரையாக தன்னை எப்போதும் தராசில் வச்சு பார்த்த மனுஷன், செழிப்பிலும் தன்னை தராசில் வச்சு பார்த்த மனுஷன், சஞ்சலத்திலும் தராசில் வைத்து பார்த்த மனிதர். அல்லேலூயா. அருமின சகுன சகோதரி, இன்றைக்கு கஷ்டம் வந்துட்டா ஆண்டவர் சமூகத்தை தேடுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். ஊழியக்காரில் தொடர்பு கொண்டு ராத்திரி ராப்பகலானாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஃபோன் அடித்து நம்ம ஜபத்தில் கேட்குறோம். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கும் போது, கர்த்தர் நம்ம செழிப்பாக வைத்திருக்கும் போது, எல்லாம் காரு பைக்கு பங்களா எல்லாம் தேடி வரும்போது, ஐயா ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறனா? அல்லேலூயா. தன்னைத்தானே அவர் சொல்லிக்கல, தேவனுக்கு பயந்து. ஹலெலூயா. பொல்லாப்பை விட்டு விலகிறோன்னு சொல்ல ஆண்டவரே சொல்கிறாரு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? சாத்தானை பார்த்து என்ன சொன்னார்? ஹலெலூயா, என் தாசனாகி யோபின் மீது கவனம் வைத்தாயோ. ஹலெலூயா. அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகிறனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. அங்கீகாரம் பார்த்தீங்களா? ஹலெலூயா. ஆண்டவர் கொடுக்குற அங்கீகாரம். அருமையான சகுனே சகோதரியே, அவருக்கு வீட்டில் இருக்க குமாரர்கள் குறித்து என்ன? அது 1 அதிகாரத்தில் நம்ம படித்து பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டேன். அவனுடைய பிள்ளைகளுக்கு அவனுடைய ஜென்ம பிறந்த நாள் வருகிறது. அந்த பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. பிறந்த நாள் கொண்டாடிட்டு அடுத்த நாளே அவர் கூப்பிட்றாரு. அதிகாலையில் எழுந்து வந்து தம் பிள்ளைகளை பரிசுத்தம் பண்ணுகிறார். எதற்காக? என் பிள்ளைகள் தேவனை ஒருவேளை தூஷித்திருப்பார்களோ. அந்த வசந்த வாசி பாருங்கள், 4வது வசனம். அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரர்களையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்திருப்பான், பாவம் செய்யல, பாவம் செய்யவில்லை, செய்தார்கள் என்று சொல்லப்படவில்லை, ஒருவேளை. பாருங்க, பேலன்ஸ்ல வைக்கிறார்களா? தரசில் வச்சு பார்க்கிறாரா? தன் பிள்ளைங்களை தன்னை வச்சு பார்க்குறாரு, தன் சஞ்சலத்தை வச்சு பார்க்குறாரு, தன் செழிப்பை வச்சு பார்க்குறாரு, தன் பிள்ளைகளை வைத்து பார்க்குறாரு.
ஒருவேளை என் பிள்ளைகள் தேவனை தூஷித்திருப்பார்களோ. அருமையான சகோதரி சகோதரியே, இந்த யோபுடைய வாழ்க்கை எனக்கு ஒரு சேலஞ்சு, உங்களுக்கு ஒரு சேலஞ்சு, நமக்கு ஒரு முன்மாதிரி. நம்ம சொல்லணும், ஆண்டவரே என் பிள்ளைகள் உமக்கு முன்பதாக தராசில வைக்கப்பட்டு குறைய காணப்படக்கூடாது. ஆண்டவரே என் பிள்ளைகள் உமக்கு தராசில வைக்கப்பட்டு அவர்கள் உம்மாலே அங்கீகாரத்தை பெற வேண்டும். ஆண்டவரே அல்லேலூயா, மிக முக்கிய முக்கிய முக்கியமான ஒரு பொறுப்பு. ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க சொல்கிற பேச்சு கேட்காத கீழ்ப்படியாத பிள்ளைங்களாம் இருக்கலாம். அவங்க அவங்க படுக்க பக்கத்தில் போய் கண்ணீர் விட்டு பாருங்க, அவங்க சொட்டு கண்ணீரை தாண்டி ஒரு இன்ச்சு கூட நவர முடியாது. கர்த்தர் அந்த பிள்ளைகளை தொடுவார், கத்துறவங்களை மாற்றுவார். உங்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு ஜெபித்து பார், திக்கற்றோட போகிற என் பிள்ளைகளை என் கையில் ஒப்புவி, நான் அவர்களை ஆதரிப்பேன் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நம்ம சொல்லணும், ஆண்டவர் என் பிள்ளைகள் உமக்கு முன்பதாக செம்மையானவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை வளர்ந்து விட்ட பிள்ளைகளாக இல்லாமல் இப்போ ஸ்கூல் சின்ன பிள்ளைகளாக இருந்தால் அவங்க எல்லா தாய்மார்களும் கவனத்தில் வைக்க வேண்டியது. ஸ்கூலுக்கு நம்ம ஒழுங்காக அனுப்பிச்சு வைக்கிறது போல் நம்ம பிள்ளைகளை கர்த்தருடைய ஆலயத்துக்கு, ஞாயிறு பள்ளிக்கு அனுப்பிச்சு வைக்கணும். நான் உங்களுக்கு சொல்லட்டுங்களா, நீங்கள் கூட டைம் எடுத்து உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் பைபிள் சொல்லித்தரத்தை தவறி விடுகிறீங்க. ஆனால் ஒரு நாளும் சண்டே ஸ்கூல் ஆசிரியர்கள் பிள்ளைங்களுக்கு கர்த்தருடைய வேதத்தை சொல்லித்தராங்களே, நீங்கள் செய்ய முடியாத வேலையை அவங்க செய்து தராங்களே, அப்போ உங்களுக்கு தானே நன்மை. அவங்க வந்து சண்டே ஸ்கூல் டீச்சராக இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதம் இருந்தாலும் கூட மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு தான், உங்கள் பெற்றோர்களாகி உங்களுக்கு தான். வாலிப பிள்ளைங்க ஸ்கூலுக்கு மாத்திரம் நீங்கள் கரெக்டாக அனுப்பிச்சு வச்சுருங்களே, ஆமாம் அடம் பிடிக்கந்தா சேட்டை பிடிக்கந்தா நாலு சாத்து சாத்தி அனுப்பிச்சு வைங்க. இப்போ எப்படியாவது பிள்ளைங்க வந்து கர்த்தருடைய வார்த்தையிலே, கர்த்தருக்கு பயப்படுற பயத்திலே, கர்த்தர் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவருடைய சமாதானம், அவங்க சமாதானம் பெரிதாக இருக்கணும்னா கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருந்தால் தான் கர்த்தருடைய அங்கீகாரத்தை பெற முடியும், அங்கீகாரத்தை பெற முடியும். அருமையான சகுனிய சகோதரியை இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோபுனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு முன் உதாரணம். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, சுமுத்திரியான தராசிலே நான் வைக்கப்பட்டு தேவன் என்னை உத்தமன் என்று எண்ணுவாராக. தன்னோட மனைவி பார்த்து என்ன சொல்கிறாரு, ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, அவர் தேவனுடைய கையிலே, தேவன் கையிலே நன்மை பெற்று நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றார். மனைவி பார்த்து சொல்கிறார், ஹல்லேலூயா. 2:10 வாசிக்கின்றோம், அதற்கு அவன், ஆமே, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ. தேவனுடைய கையில நன்மையை பெற்ற நாம் தீமை, அவரும் பாருங்க அங்கே ஒப்பிட்டு பார்க்கிறார், பேலன்ஸில் வச்சு பார்க்குறார். நன்மையை பெற்றோம்ல, நம்ம தீமையும் பெறணுமே. இது எப்பேற்பட்ட வாழ்க்கை பாருங்க, ஹல்லேலூயா, எப்பேற்பட்ட வாழ்க்கை பாருங்க. நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டுமா அப்படின்னும் போது என்ன செய்கிறாரு, தன்னை தானே பேலன்ஸில் வச்சு பார்க்குறாரு, தராசில் வச்சு பார்க்குறாருங்க. அருமையான சகோதரி சகோதரி, இதுதான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். தராசில் வைக்க நம்முடைய குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றும், நம்மை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்முடைய வாழ்க்கை துணையை குறித்து, நம்முடைய எல்லா காரியங்களை குறித்து நாம் தராசில வைத்து பார்க்க வேண்டும். தராசிலேயே ஒரு புறத்தில் நம்மை வைத்து இன்னொரு புறத்தில் என்ன இருக்கிறது, நிறைக்கல் இருக்கிறது. நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், அவரோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் நேராக குறிப்புக்கு போகின்றேன். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறது இதுதான். எப்படி அவர் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய அந்த உத்தமரென்று விளங்கம் பண்ணும்படியாக அவருடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நாம் பார்ப்போம். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. 1:31 பாருங்களேன், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி. என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின நான், தன் கண்களை குறித்து, தன் கண்களை அந்த தராசில வைத்து பார்த்தார். தராசில வைத்து பார்த்து ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார், நான் ஒரு கன்னிகையின் மீது நினைவாய் இருப்பது எப்படி. ஆண்டவராகிய தேவன், நாம் தராசில வைக்கப்பட்டு உத்தமர் என்று எண்ணப்பட வேண்டுமானால் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுங்களா, நம்முடைய கண்களை ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்க வேண்டும். நம்முடைய கண்கள் இன்றைக்கு கண்களை குறித்து ஆண்டவர் பேசுகின்றார். நாம் பார்க்கிற பார்வை எப்படி இருக்கிறது, நாம் எதை எந்த கோணத்தில் எப்படியாக பார்க்கின்றோம். அருமையான சகோதரி சகோதரியே, யோபுனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறார், தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். 101:3 தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். ஹல்லேலூயா. சிம்சோன் கடைசியாக ஜபிக்கும் போது ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார், என் கண்களுக்காக ஒரே தீர்வையாக பெலிஸ்தர் மீது நான் அவர்களை அழிக்கும்படியே இந்த ஒரு விசை. ஏன்னா அந்த கண் தான் அவரை கர்த்தருடைய அங்கீகாரத்தை பெறாதபடிக்கு தடுத்து போட்டது. ஏவலுடைய கண் பார்வை கர்த்தருடைய அங்கீகாரத்தை பெறாதபடிக்கு ஏதன் தோட்டத்தை விட்டு புறக்கணித்து விட்டது. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த உவமைகள், எல்லாம் தெரிந்த ஒரு உதாரணங்கள் தான்.
இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் நம்முடைய கண்களை குறித்து பேசுகிறார். இந்த மிச்சம் இருக்கிறதான அந்த 14 நாட்கள் ஆண்டவரே தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். தீங்கான காரியத்தை எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே தீமையானதை என் கண்முன் வைக்க மாட்டேன். தீமையானது என்று சொல்லும்போது ஆண்டவருக்கு ஒவ்வாது கர்த்தருக்கு சம்பந்தமுடியமல்லாத எந்த ஒரு காரியமானாலும் அது தீமை தான். ரெண்டு காரியம் தான் இருக்கு, ஒன்று நன்மையானது, இன்னொரு தீமையானது. கர்த்தருடைய காரியம் தான் நன்மையானது, மற்றெல்லாம் தீமையானது. அப்போ கர்த்தருடைய காரியத்தை மாத்திரம் நம்ம முன்பதாக வைத்துக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய அங்கீகாரத்தை பெற வேண்டுமானால் அல்லேலூயா. அதனால தான் தாவீது குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன். பாருங்க, அந்த அங்கீகரிப்புக்கான காரணம் என்ன தெரியுங்களா? 101 சங்கீதத்தில் 3வது வசனம் சொல், தீமையான காரியத்தை என் கண்முன் நான் வைக்க மாட்டேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு வாலிப தம்பி தங்கச்சிங்களாம் ஒரு தீர்மானம் பண்ணணும். இன்றைக்கி நம்ம கண்ணு முன்னாடி எதை வச்சுருக்கிறோம்? தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, உணர்ந்தோ உணராமலோ மொபைல் ஃபோனு, அது பிரிஞ்சு இருக்கவே முடியாது. நான் கல்லூரியில் வேலை செய்து கொண்டிருக்கும்போது ஈசி ஹெச்ஓடி ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னார், சார் என்னோடய ஃபஸ்ட்டு ஒய்ஃபே என்னோடய மொபைல் தான் சார் அப்படின்னார். அவர் கல்யாணம் ஆகலை அவருக்கு. இப்படிதான் அநேகர் நம்ம அவர் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம வாலிப பிள்ளைங்க சொல்லாம இருக்கிறாங்க, எதை வேணா பிரிஞ்சு இருந்துருவாங்க. மொபைல் போன்ல, வாட்ஸ்அப்ல அவங்க ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் போடுங்க, உடனே டிக் அடிக்குது. என்னையா அது 24 மணி நேரம் எப்படியா அப்படியே மொபைல்லே இருக்கிறாங்களா இவங்க? யோசிக்கிறதா இருக்குது. அருமையான சகுனே சகோதரியே, அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, உங்க கண்கள் முன்பதை எதைப்ப வச்சிருக்கிறீங்க? ஆண்டவரை தவிர்த்து வேற எது வச்சாலும் அது தீமை. மைண்டில் வச்சுங்க, இதுதான் பாட்டம் லைன். இதை தவிர்த்து வேறு எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் தேவை கிடையாது. ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள், கர்த்தருடைய குறித்து நினைக்கிறதான யோசனைகள், எண்ணங்களை தவிர்த்து வேறு ஏதாவது நம்ம கண் முன்னாடி இருந்துச்சுனாலுமே அது ஒரு தீமை தான். ஹல்லேலூயா. அங்கீகாரத்தை பெற முடியாது, அங்கீகாரத்தை பெற முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு எதை நம்ம கண்களுக்கு முன்பதாக வைத்திருக்கோம்? சில பேருக்கு தொலைக்காட்சி ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி வந்தால் போதுங்க அவங்க கை கால்லங்கிறதமாக இருக்கும். எங்க இருந்தாலும் அடிச்சு பிடிச்சாது போயிட்டு அங்க முன்னாடி போய் நின்றுவாங்க. பார்க்கணுமே அந்த தொடர்ச்சி, அந்த தொடர் அந்த டிவி சீரியல், அந்த தொடர் அடுத்தது என்ன வருது, என்ன வார்த்தை சொல்றாங்க. நான் கேட்கிறேன், இதே ஆர்வம் கர்த்தருடைய வேதத்தில் இருக்குங்களா? இன்னைக்கு வேதத்தை படித்தோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீதிமொழிகள் 17 அதிகாரம் படித்தோம். அடுத்து 18 அதிகாரம் படிக்கணுமேன்ற ஒரு ஆர்வம் இருக்குதுங்களா? நேற்று நைட்டு பைபிளை திறந்து வச்சு படித்தோமே, இனி காலையில் எழுத்து அடுத்தது தொடர்ச்சியாக படிக்கணுமேன்ற ஒரு எண்ணம் வருதுங்களா? இதுக்கு வராத எண்ணம் அதுக்கு மாத்திரம் ஏன் போதுன்னா, காரணம் கண்களுக்கு முன்பதாக நன்மையானதல்ல தீமையானது நின்று கொண்டிருக்கிறது. அங்கீகாரத்தை பெற முடியாது. கண்களுக்கு முன்பதாக தீமையான காரியங்கள், இது நம்முடைய சாய்ஸ். இது தானாக வர்றது கிடையாது, நம்ம தெரிந்து கொள்ளுதல். நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் ஆழமாக யோசித்து பாருங்கள். ஒரு தேவ பிள்ளைக்கிட்ட ஒரு பாவம் தானாக போகாது. ஒரு ஆண்டோட பிள்ளைக்கிட்ட ஒரு பாவம் தானாக போயிடாது. ஒரு தேவ பிள்ளை அந்த பாவத்தை வான்னு சொன்னால் வந்துடும். ஒரு ஆண்டோட பிள்ளைக்கிட்ட ஒரு பாவம் தானாக போயிடாதுங்க, வந்து அப்படி காமிச்சிட்டு போகும். முதல் பார்வை அனுமதிக்கப்பட்டது. எங்கள் அங்கிள் ஜாக்சன் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது, முதல் பார்வை அனுமதிக்கப்பட்டது, ரெண்டாவது பார்வை பாவம். முதல் தடவை ஏதோ தெரியாம பார்த்துடுறோம், அதை ஆண்டவர் அனுமதிச்சிடறாரு. ரெண்டாவது திரும்பி பார்த்தா தீமையை நம்ம கண்முன் வைத்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம சொல்லணும், ஏசப்பா ரெண்டாவது பார்வை பார்க்குறவங்களாம் ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்க மீது அங்கீகாரத்தை போடுவார். அங்கீகாரத்தை போடுறது மாதிரி அது மேலே உங்க ஆசீர்வாதத்தை வச்சு அனுப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாலிப தம்பி தங்கச்சி, நீ ஆசீர்வாதத்துக்காக நீ கஷ்டப்பட்டுலாம் போதும் ஐயா. தங்கச்சி நீ கஷ்டப்பட்டுலாம் போதும். அப்பாவுக்கு முன்பதாக ஒரு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை, ஆண்டு கண்களுக்கு முன்பதாக ஏசப்பாவை நான் வைப்பேன், அவரையே எனக்கு முன்பதாக வைத்து வாழ்வேன்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய எதிர்காலம், கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிற வேலை, உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். நீங்க நினைச்சு பார்க்கறதுக்கு அதிகமா ஆசீர்வதிப்பார். ஏன் சாட்சியம் சொல்றேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியும். ஆனா இவ்வளவு தூரம் என்ன ஆசீர்வதிப்பார் நான் கனவுல கூட நினைச்சது கிடையாது. இவ்வளவு தூரம் என்ன உயர்த்துவார்னு சொல்லி நான் கனவுல கூட நினைச்சது கிடையாது. ஆனா எனக்கு நம்பிக்கை இருந்தது, ஆண்டவர் என்ன நிச்சயமா உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஆனா இவ்வளவு தூரம் ஆசீர்வதிப்பார் நான் நினைச்சு பார்க்கல. நான் உங்களுக்கு தாழ்மையா சொல்றேன், நீங்க மாத்திரம் இயேசப்பா உங்க முன்பதாக வச்சு பாருங்க. தீமையானதை அல்ல கர்த்தரை உங்களுக்கு முன்பதாக வைப்பீர்களானால் ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அங்கீகரிப்பார். அதுக்கு பிற்பாடு தான் ஆசீர்வாதம், அங்கீகாரம் முதல்ல, அதுக்கப்புறம் தாங்க ஆசீர்வாதம். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக, கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. ரெண்டாவது கண்களை வைத்தார், ரெண்டாவது தன் வழிகளை வைத்தார். 31:4 பாருங்களேன், அவர் என் வழிகளை பார்த்து. போதுங்க, அவர் என் வழிகளை பார்த்து.
எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு பாருங்க, என் வழிகளை பார்த்து. இன்றைக்கி ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்ல முடியுமா, ஆண்டவரே என் வழிகளை வந்து பாருங்கப்பா? எத்தனை ஆண்டவருடைய பிள்ளைங்க சொல்ல முடியும் இங்கே இருக்கிற, சொல்லுங்கள், தைரியமாக சொல்ல முடியுமா, ஆண்டவர் என் வழிகளை பாருங்கப்பா? அலங்கோலமான வழிகள் அல்ல, உமக்கு நீர் அங்கீகரிக்கிற வழிகளை நான் பார்க்க முடியுமா, ஆண்டவரால் பார்க்க முடியுங்களா? எவ்வளோ அவர் தைரியமாக சொல்கிறாரு பாருங்கள். அல்லது அங்கீகாரத்தை பெறுவதற்கான ரெண்டாவது வழி நம்முடைய கண்களை வைக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய வழிகளை, தன் வழிகளை. ஆண்டவர் அவர் சொன்னார், என் வழிகளை பாருங்கள் ஆண்டவரே, என் வழிகளை பாருங்கள். ஹல்லேலூயா. அருமையான சகோதரி சகோதரியே, இதுதான் ஆண்டவராகிய தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அதை யோபு 23:10 வாசித்து பாருங்களேன். யோபு தன்னுடைய வழிகளை குறித்து சொல்லுகிறார். யோபு 23:10, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அருமையான சகோதரி சகோதரி, வழின்னு சொல்லும் போது கர்த்தர் நம்மை சோதித்த பின், இந்த சோதித்த பின் என்று சொல்லி தமிழ் வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கு. ஆனால் அந்த மூளை அந்த என்ன அர்த்தம் போட்டிருக்குன்னா, அதாவது பரீட்சித்தல், டு எக்ஸாமின், டு ட்ரை, டு ப்ரூவ், டு ஸ்க்ரூட்டனைஸ். இந்த வார்த்தைகள் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த சோதிக்கப்பட்டு, சோதனை என்பது பிசாசு அளிக்கிறது, பரீட்சை என்பது கர்த்தர் அளிக்கிறது. இங்கே சோதிக்கப்பட்ட பின் என்று சொல்லும்போது இங்கே அங்கே கொடுக்கப்பட்டதான விளக்கம் என்னென்னா, பரீட்சிக்கப்படுதல், நிரூபிக்க முயற்சி செய்தல், ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான காரியங்கள் எது எதுலாம் சரி இருக்கிறது, சரியில்லைன்னு சொல்லி பார்க்கிறது. நான் சோதிக்கப்பட்ட பின் வழிகள்னு சொல்லும்போது எதை அர்த்தப்படுத்துகிறது என்றால், எதை அர்த்தப்படுத்துகிறார்னா, கர்த்தர் என்னை ஆராய்ந்து என்னை எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். ஹல்லேலூயா. தாவீது என்ன சொல்கிறார், ஹல்லேலூயா, அதே வசனத்தில் பாருங்களேன், 8வது வசனத்தில் பாருங்களேன், இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, அமேன், பின்னாக போனாலும் அவரை காணேன், அமேன். அடுத்த வசனம், இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும், இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறார். ஆண்டவர் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாருங்க. நம் வழிகளை பார்க்கிற நாம நினைச்சிருக்கிறோம், ஆண்டவர் நம்ம வழிகள்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரா, ஒளிஞ்சிட்டு இருக்காரு. அவர் நம்ம பார்த்துட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியாது. நாம் அவரை பார்க்கலன்னு நினச்சிட்டு இருக்கிறோம், ஆனால் உண்மையில் அவர் நம்ம பார்த்துட்டு இருக்கிறார், ஒளிஞ்சிட்டு பார்த்துட்டு இருக்கிறார். என் பிள்ளை எப்படி நடந்துக்குது, என் மக தன் குடும்பத்தில் எப்படி நடந்துக்கிறாங்க, தன்னுடைய அலுவலகத்தில் எப்படி நடந்து கொள்கிறாங்க, என் வாலிபு தம்பி தங்கச்சிங்க தங்களுடைய கற்பை எப்படி காத்துக்கொள்கிறார்கள், தங்களுடைய பரிசுத்தத்தை எப்படி காத்துக்கொள்கிறார்கள், இதெல்லாம் ஆண்டவர் ஒளிஞ்சிட்டு பார்க்குறாரு. ஒளிஞ்சிட்டு பார்க்குறாருன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா, நமக்கு சாய்ஸை கொடுத்துட்றாரு. வேணும்னா ஆண்டவர் தான் இல்லையே, அவர் இல்லைன்னா அவன் பார்த்தானே, அவர் தான் இல்லையே, யார் பார்க்க போகிறா, யாருக்கு தெரிய போகுது, அப்பா அம்மாவுக்கு தான் தெரியாது, அவங்க தான் படிக்காதவங்களே, அவங்கள அழகாக ஏமாத்திடலாம். ஸ்கூல் டீச்சர் தான் நம்ம, எத்தனை டீச்சரை பார்த்துருக்குறோம், எத்தனை வாத்தியாரை பார்த்துருக்குறோம், இவங்களாம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் நமக்கு சலுகைகளை கொடுத்து பார்க்கிறார், நம் சலுகைகளை கொடுத்து பார்த்து பரீட்சிக்கிறார். கர்த்தர் நமக்கு சலுகைகளை கொடுக்கறதுனால கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார் நினச்சிக்காதீங்க, நம்ம பரீட்சிக்கிறார். சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம கிட்ட எடுத்து பரீட்சிக்கிறார், சில நேரத்தில் கொடுத்து பரீட்சிக்கிறார். நம்ம எடுத்து பரீட்சிக்கும் போது நம்ம உஷாராயிடுறோம், ஆனால் கொடுத்து பரீட்சிக்கும் போது ஜாக்கிரதையாக இருக்கிறோமா, நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். அருமையான சகோதரி சகோதரியே, கர்த்தர் நமக்கு கொடுக்கும்போது சில உறவுகளை சில நேரத்தில் ஆண்டவர் அனுமதிக்கிறார். என் பிள்ளை எப்படி நடந்து கொள்கிறது, தன்னுடைய கற்பை காத்துக்கொள்கிறார், தன்னுடைய பரிசுத்தத்தை, தன்னுடைய பக்தியை, தன்னுடைய அர்ப்பணிப்பை காத்துக்கொள்கிறார்களா. நோ சொல்ல பழகி கொள்ளணும். ஆண்டவரே உமக்காக நான் நோ சொல்கிறேன், ஆண்டவரே எனக்காக நான் எஸ் சொல்ல விரும்புது, என்னுடைய மாம்சம் எஸ் சொல்ல விரும்புது, ஆனால் உமக்காக நான் நோ சொல்கிறேன் ஆண்டவரே. எத்தனை வாலிப தம்பி தங்கச்சிங்க கைகளை உயர்த்து சொல்ல முடியும், என் ஆண்டவருக்காக நான் நோ சொல்கிறேன். வாலிப தம்பிச்சு அவள் தான், யாருமே இல்லை, வயசானவங்களாக இருக்கிறீங்களா, ஃப்ரெண்ட்டில் உட்காரவங்களாம், வாலிப தம்பிக்கு தங்க கல்யாணம் ஆகுது, வாலிப தம்பி தங்கச்சிலாம் சொல்லுங்களேன், ஆண்டவரே உமக்கு நான் நோ சொல்ல, உமக்காக நான் நோ சொல்ல ரெடியாக இருக்கு. எத்தனை பேர் கையை நல்லா உயர்த்துங்க, 1000 ரூபாய் கொடுக்குறேன்னா எவ்வளோ கையை உயர்த்துவீங்க. ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே உமக்காக நான் நோ சொல்கிறேன், ஆண்டவரே உமக்காக நான் இல்லைன்னு சொல்கிறேன், ஏன்னா என்னுடைய மாம்சம் வேணா வேணும்னு சொல்லலாம், ஆனால் உமக்காக அது வேணான்னு சொல்கிறேன்ப்பா. ஆண்டவர் ஒளிஞ்சிட்டு இருந்து பார்க்குறாரு. அவரோ என்ன பண்ணுறாரா,
ஒளிந்திருக்கிறார், ஒளிஞ்சிட்டு இருந்து பார்க்கிறார் என்று மறந்துடாதீங்கப்பா. நீங்க தனியா டிவி பார்த்துட்டு இருக்கிறீ, ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார் என்று மறந்துடாதீங்க. அது தனியா ஒரு பெட்ரூம்ல உன் மொபைல்ல நீ என்ன பார்க்கறன்றது ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும், நல்லாவே தெரியும். அது மறந்துடாதீங்க. அவர் பார்த்துட்டு இருக்காருன்ற ஒரு பயம் நம்முடைய இருதயத்தை கவி கொள்ளட்டும், நம்முடைய இருதயத்தை அப்படியே கவி கொள்ளட்டும். அல்லேலூயா. நம்ம யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம், யார் என்பது ஒரு ஒரு விதின் கோட்ஸ், அந்த நபர், தேவையில்லாத நபர், தேவையில்லாத உறவு, அசுத்தமான தேவையில்லாத காரியங்களை மனதிலே தூண்டுகின்றதான காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துட்டு ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. நீங்கள் மாத்திரம் ஆண்டவர்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டீங்க வச்சிங்களா, ஆசீர்வாதம் தானே தேடி வந்துடும். அல்லேலூயா. உன் வழிகளை கர்த்தர் பார்க்கிறார். யோபுவை பார்த்து சொல்கிறார், யோபு சொல்கிறார், அவர் என்னை சோதித்த பின் சுத்த பொன்னாக விளங்குவேன். அவர் என் வழிகளை அறிந்திருக்கிறார், நான் சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொன்னாக விளங்குகிறேன். 139 சங்கீதத்திலே யோபு சங்கீதக்காரன் தாவீது ஆண்டவரை பற்றி இந்த காரியத்தை கொடுத்து அந்த முழு அதிகாரத்தை சொல்கிறாரு. நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை வாசிப்போம், முயற்சி செய்வோமே. 139 1-12, 23-24 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 139 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 103 எடுத்தவங்க ஆமேன்னு சொல்லுங்க, எடுக்காதவங்க ஆமேன்னு சொல்லுங்களேன். எல்லாம் சீக்கிரமாக எடுத்துருங்க, ஆமேன்னு சொன்னவங்களாம் சீக்கிரமாக எடுத்துருங்க. 139:1-12 கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும், என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர், இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாததுமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன், நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் நீர் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும், என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவு என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும், உமக்கும் மறைவாக இருளும் அந்தகாரப்படாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும், உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி, நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயில் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினே. 23-24 தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும், நித்திய வழியிலே என்னை நடத்தும். அருமையான சகுனே சகோதரியே, ஆண்டவராகிய தேவன் இப்படியாக நம்மை பரீட்சிக்க விரும்புகிறார். அவர் சொல்றார், பாருங்க எங்க நான் போவேன் ஆண்டவரே, உமக்கு மறைவாக நான் எங்க ஓடுவேன், பாதாளத்தில் படுக்க போட்டாலும் நான் உங்ககிட்ட மறைக்க முடியாது, மறைக்க முடியாது. ஹலேலூயா. சோத்ரா ஆண்டவரே, சோத்ரா ஆண்டவரே, கர்த்தருக்கு சோத்ரம். 3வது குறிப்பு, என் நடைகளை எண்ணுகிறார், என் நடைகளை எண்ணுகிறார். யோபு 14:16 பாருங்க, நடைகளை குறித்து யோபு, தன் நடைகளை குறித்து யோபு சொல்லுகிறார். யோபு 14:16, இப்பொழுது என் நடைகளை எண்ணுகிறீர், என் பாவத்தின் மேல் அல்லவோ கவனமாயிருக்கிறீர். அதே யோபு 31:4 என் நடைகளை எண்ணுகிறார் சொல்லி வாசிக்கின்றோம். அந்த என் நடையை குறித்து என்ன சொல்றாரு, நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ, எண்ணுகிறார் அல்லவோ, என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ சொல்லிட்டு எதை குறித்து நடை என்றார் பாருங்க. யோபு 14:16, இப்பொழுது என் நடைகளை எண்ணுகிறார், என் பாவத்தின் மேல் அல்லவோ கவனமாயிருக்கிறேன். நம்ம நடையில பாவங்கள் இருக்கிறது, பாவமான நடை, அது மேலதான் ஆண்டவர் கவனமா இருக்கிறார். ஒரு அவிசுவாசி தப்பு செஞ்சா தப்பிச்சிருவார், ஆனா ஒரு விசுவாசி தப்பு செஞ்சா அவர் மட்டும் தான் மாட்டுவார், தெரியுங்களா? எத்தனை தடவை காப்பி அடிச்சு உன் ஃப்ரெண்டு தப்பிச்சு நீ மாட்டிருக்கியா, நடந்திருக்கா இல்லையா? முன்னாடி போறவரு ரெட் சிக்னல் கிராஸ் பண்ணிட்டு போயிடுவார், ஆனா நீங்க அப்படி நவுறீங்க பாருங்க, அப்பதான் ஆர்டிஓ பிடிப்பார், தம்பி எங்க போற, மத்தவங்களாம் தப்பிச்சிருவாங்க. அது என்னவோ தெரியல, நான் மாத்திரம்தான் இவங்க கண்ணில் மாட்டுறேன். லைசன்ஸ் இருக்கும்போது ஆர்டிஓ பக்கத்தில் போங்க, பார்க்கவே மாட்டாரு. லைசன்ஸ் இல்லாத போய் பாருங்களேன்,
ஹெல்மெட் இல்லாத அப்போதான் கை போடுவாங்க. எங்கேருந்தா வருவாங்களே தெரியல. ஏன் தெரியுங்களா? நம்ம பாவம் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். அவங்கள வச்சு நம்ம தண்டிக்கிறதுக்காக அல்ல, நம்ம மேலே கோபமாக இருக்கிறதுக்காக அல்ல, நம்ம மேலே வச்சிருக்க அன்பு. யாரை அதிகமாக நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார். யாரை அதிகமாக நேசிக்கிறாரோ, நம்முடைய நடைகளிலே பாவம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஆண்டவர் பார்க்குறாரு. பாவத்தை குறித்து நமக்கு பாஸ்டரியா ஒரு நாள் ஹீப்ரு கிளாஸில் எங்களுக்கு விளக்கமாக சொன்னாங்க. அது ஒரு ஸ்லைடில் நீங்கள் அடுத்த ஸ்லைடில் பாருங்கள். இந்த பாவன்ற வார்த்தைக்கு கட்டா என்ற வார்த்தை, இந்த மூன்று எழுத்துக்கள் ஹேத் டவ் டெத் ஹலஃப். இந்த அந்த ஹெத் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் பிரிக்கின்றது. அந்த டெத் என்ற வார்த்தை சர்பத்தின் வல்லமை, அந்த ஆலஃப் வந்து தேவனாகிய பலவான். அந்த மூன்று எழுத்துக்களுடைய விளக்கம் சர்பத்தின் வல்லமை சொல்லுங்களேன். எல்லாரும் நீங்களே படித்து சொல்லுங்க. பாவன்ற வார்த்தையினுடைய எபிரே விளக்கணும்னா சர்பத்தின் வல்லமை நம்மை தேவனை விட்டு பிரிக்கிறது. பாவம் நம்முடைய பாதையில் இருந்தால் நம்மை ஆண்டவர் விட்டு பிரித்து விடுகிறது. இன்றைக்கி ஆசீர்வாதத்தை விட்டு பிரிஞ்சிட்டா நம்ம சந்தோஷப்பட்டுறோம் இல்லை, துக்கம் அடைகிறோங்கள. ஒரு 100 ரூபாய் காணாத போயிட்டோமே, எத்தனை தடவை பெருக்கி பார்க்குறோம், எத்தனை தடவை துருவி துருவி விசாரிக்கிறோம் வீட்டில். ஆனால் பரிசுத்தம் போயிட்டா, ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த தொடர்பு அந்த ஐக்கியம் போகுதுங்களே. பாவம் வந்து நம்முடைய நடைகளில் இருக்கிற பாவமானது நம்மை கத்தரை விட்டு பிரித்து விடுகிறதே, அதை குறித்து அக்கறையற்று கிடக்கிறோமே. இன்றைக்கி சொல்லணும், ஏசப்பா என்னுடைய நடைகளை ஒப்பு கொடுக்குறேன், என் நடைகள் இருக்கிறதான பாவத்தை கவனிக்கிறீங்கப்பா. கவனிக்கிறார். அருமையான சகுனி சகுதி, நேரம் கடந்து கொண்டே போகிறது. இன்றைக்கு ஆசீர்வாதத்தோடு கூட நம்ம இணைக்கப்பட வேண்டுமானால் நம்ம ஆண்டரோடு கூட இணைக்கப்பட வேண்டும். இன்றைக்கு ஆசீர்வாதத்தை விட்டு நம்ம பிரிக்கணுன்றதுக்காக தான் பிசாசு நம்மையும் ஆண்டவர் விட்டு பிரிக்க பார்க்கிறான். பாவம் நம்மையும் நம்மை ஆசீர்வாதத்தை விட்டு நம்ம பிரிக்கும்படியாக பாவம் என்ன செய்துங்களா, நம்மையும் ஆண்டவரையும் பிரிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. நம்மையும் ஆண்டவரையும் பிரிக்க செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம தீர்மானம் பண்ணணும், ஆண்டவரே என்ன ஆனாலும் சரிப்பா, உண்மையும் என்னையும் பிரிக்க இந்த பாவத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? பார்த்து பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஏசப்பாவை என்னை விட்டு யாராலும் பிரிக்க முடியாது சொல்லுங்கள். வைராக்கியத்தோடு சொல்லுங்கள், உள்ளத்தை அன்போடு கூட சொல்லுங்கள், என் ஏசப்பாவை என்னை யாராலும் பிரிக்க முடியவே முடியாது, யாராலும் பிரிக்க முடியாது. என் நடைகளை அவர் எண்ணுகிறார், கவனிக்கிறார். என் நடைகளை இந்த மூன்று காரியங்கள், ஹல்லேலூயா, அருமையான சகுனேசு, மூன்று காரியங்கள், தன் கண்களை வைத்தார், தன் வழிகளை வைத்தார், தன் நடைகளை வைத்தார். இந்த யோபு தராசிலே வைக்கப்பட்டு உத்தமர் என்று எண்ணப்பட்டார். எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் பாருங்கள். அவர் தன்னை குறித்து ஓவர் கான்ஃபிடென்ஸ் இல்லை, தன்னுடைய உத்தமத்தை குறித்து ஒரு நிச்சயம், ஒரு உறுதி. உத்தமத்தில் என்னை வைப்பாரானால் என்னை உத்தமராக கத்தர் எண்ணுவார். என் அப்ளிகேஷனை வைக்கிறேன், இந்த அப்ளிகேஷனில் எந்த ஒரு மாறுதல் இல்லை, எல்லா ஆண்டுக்கு முழுவதாக க்ளீனாக இருக்குது, என் ஆண்டுக்கு முழுவதாக செம்மையாக இருக்குது. இந்த சாட்சி தான் வேணும். கத்தர் 2 மடங்காக ஆசீர்வதித்தாருங்க, 2 மடங்காக ஆசீர்வதித்தார். 2 மடங்கு ஆசீர்வதிச்சது மாத்திரம் இல்லை, ஒரு புதிய சகாப்தத்தை கத்தர் கொடுத்தார். அந்த நாள் முதற்கொண்டு ஒரு புதிய நியூ லீஸ் ஆஃப் லைஃப், ஒரு புதிய சகாப்தத்தை கத்தர் கொடுத்தார். ரெட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கான ரகசியம் கத்தருடைய அங்கீகரிப்பை பெறுவதுதான். அப்பாவுடைய அங்கீகரிப்பை பெற்றுக்கொள்வீர்களா? ரெட்டிப்பான ஆசீர்வாதம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உலுக்கி சொல்லுங்க. 1 தடவை இல்லை, 2 தடவை சொல்லுங்க, ரெட்டிப்பான ஆசீர்வாதம் அங்கீகரிப்பு. 3 கருத்து தான். கண்களை ஒப்பு கொடுங்க, உங்க வழிகளை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் வழிகள் சொல்லும் போது சுத்த பொண்ணாக மாற்றும்படியாக ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. உங்களுடைய நடைகள் இருக்கிறதான பாவத்தை எல்லாம் அகற்றி போடுங்க. கர்த்தர் நம்மை ஒளிஞ்சிட்டு இருந்து பார்க்கிறாருன்றது மறந்துடாதீங்க. கர்த்தர் நம்மை பார்க்கிறார், நமக்கு சில காரியங்களை சலுகைகளாக கொடுக்கிறாரு. கொடுக்கறதுனால நம்மை ஆசீர்வதிக்கிறார் நினைச்சிடக்கூடாது. அந்த ஆசீர்வாதம் அதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை, என்னை பரீட்சிக்கிறார். நான் சொல்லணும், ஆண்டவரே என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். அடுத்த குறிப்புக்கு நேராக நாம் சொல்லுவோம். ஹலலூயா, நன்றி ஆண்டவரே. தராசிலே வைக்கப்பட்ட பெல்ஷசார், ஹலலூயா, தராசிலே வைக்கப்பட்ட பெல். தானியேல் 5 அதிகாரம். இந்த பெல்ஷசார் யார் என்றால் நேபுகாத்நேச்சாருடைய மகன். சொல்லுங்களேன், யார் பெல்ஷசார் யார் என்றால் நேபுகாத்நேச்சாருடைய மகன். சரி, பெல்ஷசார் அந்த ராஜா 5 அதிகாரத்தில் ஒரு பெரிய விருந்து செய்கிறார். 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து 1000 பேருக்கு முன்பதான் திராட்சை ரசம் குடிக்கின்றார். அப்போது தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமிலிருந்து தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்ததான பரிசுத்த அந்த பொன் பாத்திரங்களையெல்லாம் கொண்டு வந்து அதிலே
அந்த திராட்சரசம் வார்த்து அந்த விக்கிரங்கள் உயிரல்ல, வெள்ளியும் பொண்ணுமான உயிரில்லாத தெய்வங்களை அவன் புகழ்ந்து பேசுகின்றான். புகழ்ந்து பேசி கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது சுவரிலே ஒரு கைவிரல் எழுந்து எழுதுகின்றது. அந்த எழுத்துவை பார்த்த உடனே அவனுடைய முகம் வேறுபடுகிறது. அவனுடைய நினைவுகள் அவனை கலங்கம் பண்ணினது. வேதம் சொல்கிறது அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டது. உடனே ராஜா தன்னுடைய ராஜ்யபாரத்திலிருக்கான ஜோசியக்காரரையும் அந்த குறி சொல்லுகிறவர்களையும் அழைத்து வரும்படி சொல்லுகிறான். பாபிலோனில் உள்ள ஞானிகளை பார்த்து சொல்லுகிறான், இதை எங்களுக்கு இந்த வார்த்தைகள் எனக்கு விளக்கமாய் சொல்லுங்கள். அவர்களால் எந்த ஒரு வார்த்தையை அந்த வார்த்தையை வாசிக்கவோ அதனுடைய அர்த்தத்தையோ கூறவோ முடியவில்லை. அப்போது மிகவும் கலங்கி போகிறான். அப்போது பெல்ஷாசாருடைய அம்மா வருகிறாங்க. அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, ராஜாவாகிய பெல்ஷாசரே, உன் தகப்பனாகிய நேபுகாத் நேச்சாரின் போது இது அந்த ராஜ்யத்திலே ஒரு தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு மனிதன் தானியல் இருக்கிறான், அவனை அழைத்து கொண்டு வரும், அவனுக்குள்ளே தேவனுடைய ஆவி இருக்கிறது, அவன் உன்னுடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனில் காணப்பட்டது அப்படின்னு சொல்லி அவனை வரவழைக்கிறார்கள். அப்பொழுது வரவழைத்த உடனே பெல்ஷாசார் அந்த தானியலை பார்த்து சேர்க்கிறார், நீ என்னுடைய தகப்பனுடைய நாட்களிலே நீ ஞானவானாக இருந்தி, இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை சொல்லுங்கள் என்று சொல்லும்போது 17 வசனத்திலே தானியல் சொல்கிறார், அப்போது தானியல் ராஜ சமூகத்தில் பிரவேசி பதியுத்திரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்முடையத்திலே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொன்று கொடுக்கட்டும், இந்த எழுத்துக்களை நான் ராஜாவுக்கு வாசித்து அதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். ராஜாவே, உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்திலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவரை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோடு வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவரை தாழ்த்துவார். அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்திலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. அவர் மனுஷர் என்று தள்ளப்பட்டார். அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயத்தை போலாயிற்று. காட்டு கழுதைகளோடு சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்கிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் போது, உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பணியில் நடைந்தது. அவர் 22 வசனம், அவருடைய குமாரனாகிய பெல்ஷாசார் என்னும் நீரோ என்றால், இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உமை உயர்த்தினீர். பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உமை உயர்த்தினது மாத்திரமல்ல, அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவுமன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கெல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்களுமான இரும்பும் மரமும் கல்லுமான தேவர்களை புகழ்ந்தீர். அப்போது அந்த கையுறுப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், மேனே மேனே தெக்கேல் உப்பார்சீன் என்பதே. அந்த வசனத்தின் அர்த்தமாவது, மேனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், பேரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெருசியருக்கும் கொடுக்கப்பட்டது என்று அர்த்தமா? சகோதரி சகோதரியே, இதுதான் சம்பவம். நீ தராசில நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். யோபு தன்னைத்தானே முன்வந்து ஒப்பு கொடுத்தார். ஆனால் இந்த பெல்ஷாசார் தராசில வைக்க மறுத்துவிட்டான். கர்த்தரே அவரை வைத்தார். மட்டிட்டு பார்த்து குறைய காணப்பட்டாய் என்றார். மிகவும் இதை ரொம்ப சீரியஸாக யோசிக்க வேண்டிய விஷயம். நம்ம கர்த்தரை ஆராய்ஞ்சு பார்த்து நம்ம ஒப்பு கொடுக்கலனா, கர்த்தர் நமக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக அவரது நியாயத்திருப்பை கொண்டு வந்து விடுவார். அர்மினி சகுனி சகோதரியே, தராசிலே இந்த பெல்ஷாசார் தன்னை வைக்க மறுத்தபடினாலே கர்த்தரே வைத்து விடுகிறார். இந்த பெல்ஷாசார் ஒரு அந்நிய நாட்டு ஒரு மன்னன் நினச்சிடாதீங்க. இந்த முழு குடும்பமும் கர்த்தரை அறிந்த குடும்பம். அவர் சொல்கிறாரு, இந்த பிரகாரமாக அவருடைய தகப்பன் சொல்லுகிறார், நேபுகாத் நேச்சார் சொல்லுகிறார், இந்த பிரகாரமாக விடுவிக்கத்தக்க ஒரு தேவன் இல்லவே இல்லைன்னு சொல்லுகிறார். அப்போ எந்த அளவுக்கு கர்த்தர் அறிந்திருக்கிறாங்க பாருங்க. நீங்கள் ஒருவேளை ஆண்டோடைய ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பமாக இருக்கலாம், தேவனுடைய மகிமையை பார்த்துருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாத்திரம், உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை மாத்திரம் அலட்சியமாக எண்ணிடாதீங்க.
ரொம்ப அசால்ட்டா எடுத்துடாதீங்க. ஆபத்தான நிலைமை. இன்னைக்கு ஆவியர் நம்மளுடைய இடைப்படுகிறார். இன்னைக்கு சொல்லணும், ஏசப்பா என்னை முழுவதுமா ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நீர் வந்து என்னை நிதானிக்கிறதுக்கு முன்பதாக நானே உங்க காலில் வந்து சரண்டர் ஆயிடுறேன் ஆண்டவரே. உன் எதிராளி உன்னை வந்து நியாயத்தில் கொண்டு போவதுக்கு முன்பதாக நீயே போய் அவனிடத்துல நல்மனம் பொருந்துன்ற ஆண்டவர் தம்முடைய சுவிசேஷத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நம்ம சொல்லின ஆண்டவரே, நான் முன்னாடி வந்துடுறேன்ப்பா. இந்த பெல்ஷாஷா தன்னை இருதயத்தை கடினப்படுத்தினான், இருதயத்தை கடித்தப்படுத்தினார். அருமையான சகோதரி சகோதரி, இந்த பெல்ஷாஷர் ஐஸ்வர்யவானா இருந்தால், ஐஸ்வர்யம் பணம் சொத்து சுகம் கர்த்தருடைய அங்கீகரிப்புக்கு அடையாளம் அல்ல. ஆசீர்வாதம் பணம் சொத்து சுகம் ஆண்டுடைய அங்கீகரிப்புக்கு அடையாளம் அல்ல. ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். தராசில வைக்கப்பட்ட பெல்ஷாஷர் தோல்வி அடைந்ததுக்கான காரணம் தெரியுங்களா? கடந்து வந்தவர்களை மறந்து விட்ட இருதயம். பெல்ஷாஷராகி நீரோ இவைகளை அறிந்திருந்தும் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? கடந்து வந்த பாதையை மறந்து போனார். நம்ம இன்றைக்கு வந்திருக்கிறோம், நம்முடைய பாதைகளை சற்று யோசித்து பார்க்க வேணும். கடைசி மாதத்துக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கடந்தவைகளை நான் மறக்க மாட்டேன் ஆண்டவரே, மறக்க மாட்டேன் ஆண்டவரே. மறக்காத வந்தார், மறக்காத இருந்ததான் லூக்கா 17 அதிகாரத்தில் 10 குஷ்ரோகிகள் குணமடைகிறார்கள். ஒரே ஒருத்தன் மறக்காம திரும்பி வந்தான், அங்கீகரிக்கப்பட்டான். மற்றவங்களெல்லாம் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க, அங்கீகாரத்தை பெற்றவன் ஒரே ஒருவன் தான். கடந்தவைகளை அவன் மறக்கவில்லை. அருமையான சகுன சகோதரியை, கர்த்தர் நடத்தி வந்ததில் மறந்துடாதீங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டு விட்டு ஆண்டு விட்டு அங்கீகாரத்தை பெறுங்க. அங்கீகாரத்தை பெறுவதற்கு தவறி போன பெல்ஷாஷருடைய வாழ்க்கையில் காரணம், முதல் காரணம், கடந்தவைகளை மறந்துவிட்ட இருதயம். கடந்து வந்தவைகளை மறந்துவிட்ட இருதயம். ஆண்டவரே, நான் கடந்து வந்தவர்களை நான் மறக்க மாட்டேன்ப்பா, அதை நான் நினச்சி பார்க்குறேன் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதுமாக நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம், அங்கீகாரத்தை பெறுவோம். நன்றி கெட்டவர்களாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சுருக்கமாக போகின்ற அருமை சகுன சகோதரியே, யோசித்து பாருங்க, எவ்வளோ பெரிய பாக்கியம். பாபிலோன் ராஜ்யத்தினுடைய ஆரம்பம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்பமான ஆரம்பம். யாருமே இந்த பாபிலோன் ராஜ்யம் இவ்வளோ பெருசாக வரும்னு சொல்லி கனவுல கூட கண்டிருக்க மாட்டாங்க. திடீரென்று இந்த ஒரு ராஜ்யம் எழும்பியது, பாபிலோன் ராஜ்யம். இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் பாருங்க, இஸ்ரவேல் மக்களை இந்த பாபிலோன் ராஜ்யத்தில் ஒப்பு கொடுக்குற அளவிற்கு கர்த்தர் இந்த பாபிலோன் ராஜ்யத்தை உயர்த்தினார். அவ்வளவு தூரம் உயர்த்தி வைத்தார். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நேபுகாத்நேச்சரை தன்னுடைய தாசனாகிய நேபுகாத்நேச்சர்னு சொல்லி சொல்றாரு. ரெண்டு வசனத்தில் அப்படி சொல்றார், என் தாசனாகிய என் ஊழியக்காரனாகிய. அந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி வைத்தார். ஆனால் மறந்துட்டாங்க. உயிரில்லாத கல்லு வெண்ணும் மண்ணுமான தெய்வங்களை புகழத் துவங்கினார்கள். கடந்தவங்களை மறந்துடக்கூடாதுங்க. கர்த்தருடைய அங்கீகாரத்தை இழந்து போய் விடுவோம், நம்ம மறந்து விடக்கூடாது. ரெண்டாவது, திருத்தி கொள்ளாத இருதயம், திருத்தி கொள்ளாத இருதயம். இதெல்லாம் அறிஞ்சிருந்தோம். அவர் குமாரனாகிய பெல்ஷாஷர் என்னும் நீரோவென்றால், நீர் இவைகள் எல்லாம் அறிந்திருந்தும். அறிந்திருந்தும்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? தெரியும், எல்லாம் தெரிஞ்சது தான். இது எதுவும் புதுசாக ஒன்றே ஆண்டவர் சொல்லியில்லை. அப்பா நான் அவனை மட்டிட்டு குறைய காண்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் புதுசாக சொல்லியில்லை, எல்லாமே தெரியும். ஆனாலும் தன்னை திருத்திக் கொள்ள மனதில்லை. அப்பா ஆண்டவர் பிள்ளையா இருந்துட்டு மறிச்சிட்டாரு, அதனால அவருடைய நீதியில நாம பழச்சிலாம் நினைக்கக்கூடாது. இல்லை, எனக்கும் மனம் திருப்புதல் வேண்டும். பெற்றோர் உள்ள ஆண்டுக்குள்ள இருந்துட்டு அவங்க கத்தருக்குள்ள இருந்து அவங்க ஆண்டுக்குள்ள மறிச்சிட்டாங்க. அவங்களால அந்த நீதியில நான் ஓடி வளர்ந்துருவேன் ஆசிரியர் இல்லை, நானும் மறந்துடணும். எனக்குள்ளே அந்த யோசித்து பாருங்க, நேபுகார் நேச்சாருக்குள்ள இருந்து தான் அந்த ஜென்ம சுவாபம் இவருக்குள்ள இருக்கு. என்ன இருக்கு? அவருக்குள்ளேயும் பெருமை இருந்துச்சு, இருதயத்திலே அகந்தை இருந்துச்சு, இவருக்குள்ளே இருதய அகந்தை இருக்கு. அதான் வசனம் சொல்லுகிறது. அவருடைய இருதயம், 20 வசனத்தில் பாருங்க, அவருடைய இருதயம் மேட்டிமையாகி, 22 வசனத்தில், உமது இருதயத்தை தாழ்த்தாமல். அப்போனா என்ன அர்த்தம்? ஜென்மஸ்வாபம் எல்லாருக்குள்ளே இருக்கு. அப்போ சொல்லணும், ஆண்டவரே எனக்கு தனிப்பட்ட ரீதியிலே நான் மனம் திரும்ப வேண்டும். எனக்குள்ள இருக்க ஜென்மஸ்வாபத்தை நான் திருத்தி கொள்ள வேண்டும். என்னை திருத்தி கொள்றது அவர் ஒருத்தரால் தான் முடியும். ஒரு மனுஷனை மாற்றுறது தன்னால் மாற்றிக்கொள்ள முடியாது, ஆண்டவர் ஒருத்தரால் தான் மாற்ற முடியும். அதுக்கு நான் முன்னாடி போய் சொல்லணும், ஆண்டவரே நான் குறைவுபட்டிருக்கிறேன்ப்பா, என்னை மாற்றிக்கொள்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 1 Samuel 3:13 வாசிக்கிறோம். சாமுவேல் ஏலிக்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, அவன் குமார தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும், அறிந்திருந்தும் திருத்தி கொள்ளவில்லை. அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம்
அறிந்திருக்கிற காரியங்கள். ஆண்டவர் உங்ககிட்ட பேசிட்டே வந்துட்டு இருக்கிறாருங்க. சகோதரே சகோதரியே, கர்த்தர் ஒரு காரியத்தை குறித்து உணர்த்தி கொண்டே வருகிறார். இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம், திருத்திக் கொள்ள பாருங்கள். ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வந்துட்டார்னா நமக்கு விமோசனமே கிடையாது. அதுக்கு முன்னாடி நாமளே போய் சரண்டர் ஆயிடுவோம். ஆனா கர்த்தர் நமக்கு ரெட்டிப்பான பாக்கியங்களை தருகிறார், ரெட்டிப்பான நன்மைகளை தருகின்றார். அவர் ஏன் ரிஜெக்ட் ஆனாரு? பெருமையுடன் இருந்தார். மூன்றாவது பெருமையுடன் இருப்பது. 5:22-23 உம்முடைய இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். தாழ்மை என்பது ஆண்டவருடைய சுவாபங்க. ஆண்டவருடைய பெயரில் அந்த தெய்வீக நாமத்தினுடைய முதல் எழுத்தே, அந்த முதல் எழுத்தே அந்த சின்ன எழுத்து தான். அந்த எழுத்தினுடைய அந்த முதல் எழுத்தே சின்ன எழுத்து தான் பாருங்க. தன்னை வெளிப்படுத்துகிற ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதே தாழ்மையாக தான் வெளிப்படுத்துகிறார். அந்த சின்ன முதல் எழுத்து பாருங்க. நம்ம எழுதும் போது நம்முடைய லெஃப்ட் டு ரைட் எழுதுவோம், இடது பக்கத்துலேருந்து வலது புறத்தில் எழுதுவோம். ஆனால் எப்படி எழுத்துக்கள் வலது புறத்துலேருந்து இடது புறமாக எழுதுவார்கள். முதல் எழுத்தே சின்ன எழுத்து தான். இதை ஆண்டவர் தன்னுடைய பெயரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். தாழ்மை என்பது ஆண்டவருடைய சுவாபம். வேதம் சொல்லுகிறது பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் அப்படின்னா என்ன பண்ணுறார், ரிஜெக்ட் பண்ணிடுறார். பெருமையாக இருந்தால் தராசில் வைத்து ரிஜெக்ட் பண்ணிடுறாருங்க. பெருமையை குறித்து வசனத்தில் வாசிக்கின்றோம். யாக்கோபு 4:6 வாசிக்கிறோம். அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, அதனால் தேவனுக்கு தேவன் பெருமையுள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகினாலே தேவனுக்கு கீழ்ப்படிந்துருங்களா. இது சொல்லிட்டு 8 பேதுரு 1:5 கீழ்ப்படிந்திருங்கள் சொல்லும்போது இன்னொரு கருத்து சொல்கிறாரு. அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படிய, தேவனுக்கும் கீழ்ப்படியணும் மூப்பருக்கும் கீழ்ப்படியணும். நான் ஆண்டவர் தான் கீழ்ப்படிவேன், இவங்களெல்லாம் கீழ்ப்படிய மாட்டேன். இவங்களாம் மனிதர்கள், மனிதர்களாக இருந்தாலும் கர்த்தர் ஏற்படுத்தினவர்கள். நான் கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும், கீழ்ப்படிந்து தான் ஆகணும். யாக்கோபு 4:7 அந்த நியாயப்பிரமாணம் என்பவனின் சகோதரன் தான். அருமையான வாழ்வி தம்பி தங்கச்சி, போன வாரம் கேட்டீங்களே, பெற்றோருக்கு சொல்கிறபடி கேட்டிருந்தா, அப்பா அம்மா சொல்கிறபடி கேட்டிருந்தா ஆசீர்வாதம் இல்லைனா? நான் மறுபடியும் நான் உங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சில நேரத்தில் அவங்க சொல்கிறது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்தாலும் பரவாயில்ல, நான் செய்வேன் ஆண்டவரே. சபை மூப்பருக்கு நான் கீழ்ப்படிந்திருப்பேன். அவங்க சொல்கிறத சொல்லட்டும், நான் கேட்குறத நான் செய்கிறத செய்வேன். ஆசீர்வாதம் வராது, அங்கீகரிப்பை பெற முடியாது. ஆண்டவருக்கு கீழ்ப்படினு சொல்கிறவங்க உள்ளங்கள்லாம் மூப்பருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருங்க. தாழ்மை என்று சொல்லும்போது ஆண்டவருக்கு மாத்திரம்தான் கீழ்ப்படிந்திருக்கு. அது உண்மைதான், அது உண்மைனா 1:5 உண்மை. மூப்பருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அந்த இடத்துலையும் பாருங்க, கிருபை கொடுக்குறாதான் போட்டிருக்கு. இந்த யாக்கோபு 4:6-9 கிருபை அளிக்கிறார் தாழ்மையுள்ளவருக்கு. இங்க மூப்பருக்கு கீழ்ப்படிந்தவர்கள் கர்த்தர் கிருபை அளிக்கிறார். கிருபை இழந்துடாதீங்கப்பா. பெற்றவங்களுக்கு கீழ்ப்படியாத போய் எதிர்த்து நின்று கர்த்தருடைய கிருபையை இழந்துவிட வேண்டாம். பொய்யான மாயை நண்டு பற்றி கொள்வீர்கள். கர்த்தருடைய கிருபையை இழந்துட்டோம்னா மெய்ய அல்ல பொய்யான மாயை பற்றி கொள்வோம். எல்லாம் கடந்து போகிறதான காணல் நீலாய் போய்விடும், முடிவில் அழிந்து போய்விடுவோம், ஒன்றுமில்லாதவர்களாய் மாறிவிடுவோம். அந்த நிலைக்கு நாம் போகக்கூடாது. அடுத்ததாக பரிசுத்த குலைச்சல். அவருடைய ஆலயத்தின் 23 அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிதாக்களும் உம்முடைய ஆலயத்து பரிசுத்த பாத்திரங்களை பரிசுத்த குலைச்சலாக்குறார்கள். பரிசுத்த காரியங்களை பரிசுத்த குலைச்சலாக்கிடாதீங்க. பரிசுத்தமான காரியங்களை பரிசுத்த குலைச்சலாக்குனா நாம் அங்கீகரிக்கப்பட முடியாது, அங்கீகரிக்கப்பட முடியாது. ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியமா எண்ணினான், அலட்சியப்படுத்தினான். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை என்றால் அங்கீகரிக்கப்பட முடியாது. பெல்ஷாசாருடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. அல்லேலூயா. துரிதமாய் சொல்கிறேன், உண்மையான உரிமையாளரை மகிமைப்படுத்தவில்லை. 23 இதுவும் அன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கெல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல், ஆண்டவரை மகிமைப்படுத்தலைன்னா அங்கீகாரத்தை பெற முடியாது. துரிதமாக எடுத்து வாசிங்க ரோமர் 1:21 ரோமர் கிருத நிருபம் 1:21 ரோமர் 1:21 அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும். எப்படி மகிமைப்படுத்தணும் ஆண்டவரை? அவரை தேவன் என்று, எலோஹீம்
என்னை உருவாக்கினவர் சிருஷ்டிகர், நான் அவருக்கு கீழ்ப்பட்டவன். ஹல்லேலூயா. அப்படி நாம் மகிமைப்படுத்தாமலும் சோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள், ரிஜெக்டட் ஆயிட்டாங்க, புறக்கணிக்கப்பட்டாங்க, உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. மகிமைப்படுத்தவே இல்லை. விக்கிரக ஆராதனை, காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னுமான வெண்கலமும் மரமுமாகிய கல்லுமான தேவர்களை புகழ்ந்தீர். விக்கிரக ஆராதனை, இந்த விக்கிரக ஆராதனை வேதம் என்ன தம்மா சொல்லுதுங்க, வேசித்தனம் விபச்சார பாவத்தோடு ஒப்பிடுகிறது. விக்கிரக ஆராதனையை வேசித்தனத்தோடும் விபச்சாரத்தோடும் வேதாகமும் ஒப்பிடுகிறது. நாங்களாம் விக்கிரகம், நாங்கள் ஆண்டருக்குள்ள இருக்கிற நாங்கள் எங்க விக்கிரகம். கத்தரை விட்டுட்டு மொபைல் ஃபோன் வந்தால் மொபைல் ஃபோன் விக்கிரக ஆராதனை. கத்தருடைய ஆலயத்தில் இன்னைக்கு 6 மணிக்கு ப்ரோக்ராம் இருக்குது, இல்லை நான் டிவி முன்னாடி தான் உட்காருவேன்னா அந்த டிவி என்னது? வேசித்தன விபச்சார பாவத்துக்கு ஈக்குவலுங்க. அலட்சியமாக நின்றுடக்கூடாது. நம்ம யாருக்கு முதலிடம் கொடுக்குறோம்? கத்தருக்கு முதலிடம் கொடுப்போமானா? மற்றலாது லிஸ்ட்லேயே இருக்காது. கத்தரை விட்டுட்டு வேற ஏதாவது முதலிடம் கொடுப்போம். கத்தரை தவிர்த்து வேற ஏதாவது இருக்குமானா? அதுதான் விக்கிரகம். இன்னைக்கு எது, யார் நமக்கு முதல்ல இருக்கிறாங்க? அந்த விக்கிரகன்ற வார்த்தையினுடைய அந்த எபிரே அர்த்தம் பேலியால் போடப்பட்டிருக்கு. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? பிரயோஜனமற்றது, உபயோகமற்றது, ஒன்றுக்கும் உதவாதது, யூஸ்லெஸ், எதுவும் வேஸ்ட். நான் தாழ்மையோடு விசுவாசிக்கிறேன், என் அப்பாவுக்குரியது மாத்திரம்தான் எனக்கு உதவி, வழிய இந்த உலகத்துக்குரியது எதுவும் எனக்கு பயன்படாது, உதவாது. ஆண்டவருக்கு அடுத்த காரியம் மாத்திரம்தான் எனக்கு உதவுமே ஒழிய மற்ற எந்த காரியம் எனக்கு உதவாது. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருக்குரிய காரியம் மாத்திரம்தான் எனக்கு உதவுமே ஒழிய மன்னிப்பு எனக்கு உதவும், ஆனால் வெறுப்பு என்னை அழிக்கும், வியாதியை கொண்டு வந்துடும், சுகர் கம்ப்ளைண்ட்டை கொண்டு வந்துடும். கத்தருக்குரியதுன்னு சொல்லும்போது தாழ்மை என்னை அவரை போல மாற்றுகிறது, பெருமை என்னை அவருக்கு எதிரியாக மாற்றுகிறது. கத்தருக்குரிய காரியங்கள் உபயோகமானதுன்னு சொல்லும்போது கத்தருக்குரியது. சில நேரத்தில் உங்களை முரட்டாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் முரட்டாட்டம் வேதம் சொல்லுகிறது பில்லி சூன்யத்துக்கு சமானமாக இருக்கிறது. முரட்டாட்டம் அவர் அப்படி தான் சொல்லுவாங்க, அப்படி தான் பேசுவாங்க. முரட்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சூன்ய கட்டில் இருக்கிறவனுக்கு சமானம் என்று வேதம் சொல்லுகிறது. சொல்லினும் ஆண்டவரே நான் சரண்டர் ஆயிடுறேன், அவங்க காலில் விழுந்துறேன் ஆண்டவரே. அதுதான் ஞானமான செயல், அடிமையாக்கி கொள்வது. அடிமைத்தனம் இல்லை, அதுதான் ஞானமானது. நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது குறைப்பட்டிருந்தா ஆண்டவரே உங்கள் காலில் சரண்டர் ஆயிடுறோன்னு சொல்ல பாருங்க, அதுதான் ஞானமான செயல், அடிமைத்தனம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். ஏசப்பா என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. அப்படி சொல்கிறவங்க மாத்திரம் ரெண்டு கைகளை உயர்த்து சொல்லுங்களேன். ஆண்டவரே என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்குறேன் ஐயா, எனக்கு கடந்து வந்தவங்களை நான் மறக்க மாட்டேன், என்னை நான் திருத்தி கொள்ளுவேன், பெருமையை நான் வெறுப்பேன், தாழ்மையாக இருப்பேன், பரிசு பரிசுத்த குலைச்சல் எனக்கு வேண்டாம், உண்மையான உரிமையாளர் நீர்தான், உண்மை மகிமைப்படுத்துவேன், இந்த மாதம் முழுவதும் மகிமைப்படுத்துவோம்ப்பா, எனக்கு விக்கிரக ஆராதனை வேண்டாம், நீர் தான்ப்பா எனக்கு, உங்களை தவிர்த்து வேறு எதுவும் வேண்டாம்ப்பா, எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் ஆண்டவரே, அப்படி மாத்திரம் நீங்கள் சொல்வீர்களானால் உண்மையிலே கர்த்தர் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. எத்தனை பேரோடு கர்த்தர் பேசியிருக்கிறார், கர்த்தருக்கு சூத்திரம். தராசிலே நாம் வைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தராசு என்று சொல்லும்போது ஒரு எடையை அளக்கிறது தான் தராசு, ஒரு எடையை அளக்கிற ஒரு கருவி தான் தராசு. இன்னைக்கு எத்தனை விஷயம் நம்மளோட வெயிட்டை அளந்து பார்க்குறோம், வெயிட்டு கூடினாலும் கவலைப்படுறாங்க, குறைஞ்சாலும் கவலைப்படுறாங்க. ஆனால் எத்தனை விசை நம்முடைய ஆவிக்குரிய தரத்தை நாம் மலர்ந்திருக்கிறோம். பரிச கடைசியில் வந்திருக்கிற கத்தோட பிள்ளைகள் நம்முடைய வெயிட்டை அளக்கிறதல்ல முக்கியம், நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை கத்தோடைய சமூகத்தில் அளந்து பார்க்கறது மிக ஞானமான ஒரு செயல். இப்போ நீங்கள் ஒரு கிலோ ஒரு பொருளை நீங்கள் வாங்கணுன்னா
நிறைக்கல் வந்து மாறவே மாறாது. அந்த ஒரு கிலோ கல் வச்சுட்டாக்க அந்த நிறைக்கல் அப்படியே தான் இருக்கும், அதை யாரும் மாத்துறதில்லை. எது மாறணும்? பொருள் வைக்கிற தராசில் தான் மாற்றம் இருக்கிறது. நிறைக்கல் இருக்கிற பகுதி மாறாது, அது ஃபிக்ஸ்டு. அது யாரு? நம்முடைய ஆண்டவர். அவர் மாறாதவர். ஆமென். மாற்றிக்கொள்ள வேண்டியது நம்ம தான். மணவாளன் மாற மாட்டார், மணவாட்டி தான் மாறணும். ஆமென். நம்முடைய மணவாளன் பூரணமானவர், அவர் நிறைக்கல். மணவாட்டி தான் அந்த மணவாளனுடைய ஸ்தானத்துக்கு உயர வேணும். இந்த மத்தியான வேளையிலே நம்ம எல்லாரும் நம்முடைய கண்களை மூட வேணும். அவர் மாறாதவர், நான் மாற வேண்டும். என்னோட நிலைமை மாற வேண்டும். என்னோட ஆவிக்குரிய தரம் மாற வேண்டும். என்னோட ஆவிக்குரிய எடை மாற வேண்டும். எத்தனையோ காரியங்களிலே நாம் மாற்றங்கள் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிற இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட திட்டவட்டமாய் பேசியிருக்கிறார். வருஷத்தின் கடைசியிலே நமக்கு தேவையான ஒரு செய்தி இது. அருமையான சபையாரை நாம் கேட்டது போல, நாம் நம்மை தராசில வைத்து நிதானிக்க தவறுவோமானால் நாம் அந்த தராசில வைக்கப்படுவோம், நிதானிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது இந்த வருஷத்தை முடிப்பதற்கு. நாம் செய்ய வேண்டிய ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை நிதானி தறிந்து கொண்டே இருக்க வேணும். ஆண்டவரே, நான் எதிலே குறைவுபட்டிருக்கிறேன்? நான் அளக்கப்பட்டு நிதானிக்கப்பட்டு எதிலே குறைவுபட்டிருக்கிற ஆண்டவரே, இந்த வருஷத்தின் முடிவதற்குள்ளாக எந்தெந்த பகுதியிலே நான் குறைவுபட்டிருக்கேனோ அந்த பகுதிகளெல்லாம் எனக்கு ஒரு நிறைவு வேணும் ஆண்டவரே. அந்த நிறைவு குறைவு நிறைவாய் மாறும்போது தான் நாம் அவருடைய தரத்தை அடைகிறோம். அந்த நிறைக்கல்லுடைய தரம் எப்போது வரும்னு கேட்டிங்கன்னா, குறைவு நிறைவாக மாறும்போது தான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நாம் நிதானித்து பார்க்கணும். இந்த வருஷம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே நான் பரிசுத்தத்தில் குறைவுபட்டிருக்கிறேன், ஜெப வாழ்க்கையிலே குறைவுபட்டிருக்கிறேன், தெய்வீக சுவாபத்திலே நான் குறைவுபட்டிருக்கிறேன், நீதி செய்கிற காரியங்களிலே குறைவுபட்டிருக்கிறேன், எந்தெந்த காரியங்களை ஆவியான உணர்த்துகிறாரோ அந்த எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தினவராக, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் தேவனோடு கூட ஒப்புரவாக வேண்டிய காரியங்களில் ஒப்புரவாகி முற்றிலுமாக தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமானால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக மாற்றுவார். ஹல்லேலூயா. நாம் அப்படியே எழுந்து நிற்கலாமா? கீழ்த்தலத்தில் இருந்தாலும் தயவு செய்து எழுந்து நில்லுங்கள். நான் இந்த இடத்துல தேவ பிரசன்னத்தை உணர்கிறேன். ஆவியான உடம்பத்தில் செய்வாடி கொண்டிருக்கதை உணர்கிறேன். ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த தரத்தை நாம் எப்படியாவது எட்டி பிடிக்கணுமே. இதை தவிர நமக்கு வர வாஞ்சை இல்லை. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை குறித்து நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த வருஷத்தின் கடைசியில நான் தேவனிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறேன் என்று அல்ல, கர்த்தர் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் இதைதான் முக்கியப்படுத்த வேண்டும். ஒருவேளை இந்த ஆண்டு முழுவதும் என்னுடைய எதிர்பார்ப்பு என்னுடைய எதிர்பார்ப்பு என்று சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் கடைசி சில நாட்கள், இந்த கடைசி மாதத்திலே நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டிய ஆண்டவரே, உம்முடைய எதிர்பார்ப்பு என்னப்பா? என்னோட வாழ்க்கையை குறித்து, என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து உம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? உம்முடைய எதிர்பார்ப்பை நான் எப்படியாவது எட்டி பிடிக்க வேணுமே. உம்முடைய தரத்தை நான் அடைய வேணுமே. நான் உம்மை போல மாற வேணுமே. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் வாய்களை திறந்து
இருதயத்தை ஊட்டி நாம் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்வோமா. ஹால எல்லாரும் எல்லா கண்களும் மூடி இருப்பதாக தயவு செய்து அடுத்த சில நிமிஷங்களில் இந்த இடத்தை விட்டு கடந்து போக வேண்டாம் என்று கேட்கிறேன். ஆவியானவர் நம்மத்தில் செய்வாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஸ்தலம் எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். ஹாலேலூயா. ஆண்டவரே நிறைந்த எதிர்பார்க்கிறையா. என்னோட வாழ்க்கையில் எத்தனையோ குறைகள் இருக்கிறதப்பா. கர்த்தர் கிருபையாக இறங்கி கர்த்தர் அந்த குறைவுகளை நீர்தான் நிறைவாக்க வேண்டும். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை ஆராய்ந்து பாருங்க ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து பாருங்க ஆண்டவரே. வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று சொல்லி என்னை ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்துவீராக. ஹாலேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையாக மட்டுமாக நீர் எங்களோடு கூட நம்முடைய வார்த்தையை கொண்டு பேசி இடைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை அதிகமாக நேசிக்கிறபடினாலே கர்த்தா இப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தரங்களோடு கூட பேசி இருக்கிறீர். நாங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும்படியாக நீர் எதிர்பார்க்கிற தரத்தை நாங்கள் எட்டி பிடிக்கத்தக்கதாக கர்த்தரங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்தை நாங்கள் முடிக்க இன்னும் சில நாட்கள் இருக்கிறது ஆண்டவரே. உடம்புடைய கண்ணடியான் கர்த்தாவே, சபையாருக்காக நான் ஊக்கமாக ஜெபிக்கிறேன். இந்த கடைசி சில நாட்களில் உடைய சமூகத்திலேயே நாங்கள் செலவழிக்க எங்களை தாமே நாங்கள் நிதானித்து அறிய எங்களை எத்தரா சில வைக்க ஏடுகளாக எங்களுக்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்மை போல எப்படியாவது மாற கிருபை செய்வீராக. ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு கூட பேசுவீராக. இந்த நாளிலே நம்முடைய செய்தியை பகிர்ந்து கொண்டு நம்முடைய ஆசினியும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியத்திலே வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக. குடிவந்த சபையாரை கர்த்தர் ஆசீர்வதியும் தயவுள்ள நல்ல கரத்தை ஒவ்வொரு மீது கர்த்தர் நீட்டி தொட்டு ஆசீர்வதிப்பீராக. சபையாருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அவருடைய குடும்பங்களிலே சமாதானத்தையும் கர்த்தர் நல்கி தேவ பிரசன்னத்தினாலே ஒவ்வொருவரை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் செருக வேண்டும், நீர் பெருக வேண்டும். எல்லா கன துணி மகிமையாக உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் மிக நல்ல பிதாவே.